चकारे उपनिषदा मुखमान महाप्रबोधक अतिदुणवता तथेगतेशे मधुरगतिहृदये ममाविरक्तु वेरन्दुं नानरियेन् वेदं तमिसेद मारन् शटवोपन् वन् पुरुदूरि एरियंगल् वाल्वाम् इन्नेत्तुं मधुरगतियाल् नम्मे आल्वार् अवरे अरन् प्रपन्न जनकूटस्थरान नम्मावर नाम प्रसन्न नमक अनुग्रहिवृत्म तिरवासिवंदादिवा अंक प्रबंध सार अमान पदनोर पाचनोड़ ऋग्वेदम यजुर्वेदम सामवेदन अधर्वन वेदम இந்த நான்கு பிரபந்தத்தின் சாரமாக அமைந்துள்ளது கண்ணன் திருத்தான் பார்க்கணும். ஏனென்றால் சாஸ்திரங்கள் எல்லாமே பகவானை காட்டிலும் அவன் அடியார்களுக்கு ஏற்றம் சொல்லத்தான் அது. வேதார்த்தம் அறுதியிடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று நிலோகாச்சார் காட்டினபடி அதன் நிலையிலேயே நின்றவர் சுவாமி மதுரகவியாழ்வார். அதிலே கண்ணன் திருத்தான் என்ற பிரபந்தத்திலே முதல் பாத்திரத்தை நாம் அனுபவிக்க பெற்றோம். கண்ணினம் திருத்தாம்பினார் கட்டுண்ணப்பண்ணிய பெருமான இன்னப்பனில் நன்னித்தென்குருகோ நம்பி அன்னக்கால் அன்னைக்கு மமதோறும் எல்லாவற்றையும் தெரிவித்தார். அடுத்த இரண்டாவது பாத்திரமாக இருக்கக்கூடிய நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடிமையை செவுமத்தறியேன் குருகூன் நம்பி பாவினின் இசை பாடித்திருவினேன். இந்த பாத்திரத்திலே நான்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டார். என்ன நான்கு கேள்வி என்றால், நாவினால் நவித்து இந்த வேதியை சொன்னீர்கள், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் உங்கள் ஆழ்வார் கொடுப்பாரா? முதல் நிலை. ரெண்டாவது, இந்த லோகத்தில் இருந்தாலும் அந்த லோகத்துக்கு போகணும் இல்லையா, அது கிடைக்குமா? சீதைக்குண்ட லோகம் கிடைக்குமா? இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது, அவரை சுவாமியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சுவாமி பகவான் தானே, உண்டா சுவாமி உண்டான். இது மூணாவது. நான்காவது, இந்த லோகத்தில் இருக்கிற பரியந்தம் காலட்சேபத்துக்கு என்ன பண்ணுவீர்? இந்த நான்கு கேள்விகள். நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் இந்த லோகத்துடைய ஐஸ்வர்யத்தை கருத்தார். அடுத்து, நேவினேன் அவன் பொன்னெடுமேவியன் அந்த லோகம் போவதற்கு அவன் திரு தன்னுடைய ஆழ்வார் திருவடி உபாயம் என்று சொன்னார். தெவுமற்றறியேன் குருகூன் நம்பி, தேவு என்றால் தெய்வம், தெவுமற்றறியேன் தேவு மற்ற எதுவும் கிடையாது, குருகூன் நம்பவே தேவு, மற்றொரு தெய்வம் அறியாது இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் குருகூன் நம்பியே சுவாமியாக ஏற்றுக்கொண்டார். ஆ சுவாமி உண்டு தெரிவித்தார். அதற்கு மேலே பாவினின் இசை பாடித்திருவனே காலட்சேபமாக என்ன ஏற்றுக் கொள்வார் என்றால், காலத்தை போக்கணுமோனோ அதுக்கு என்ன ஒண்ணுமில்லை, திருவாய்மொழி என்கிற பா அந்த பாவின் இன்னிசையே காலட்சேபமாக பெற்றுக்கொள்வேன், அதுவே எனக்கு பொழுதுபோக்கான்னு நான்கு விஷயத்தை தெரிவித்தார். நாவினால் நவித்து இன்பமெய்தேன் நேவினேன் அவன் பொன்னடிமெய்மையேன் தெருமத்தெறியேன் குருகூன் நம்பி பாவினின் இசை பாடித்திருவனேன் தெரிவிக்கிறார். இல்லை, நேற்றுக்கு நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன்னு சொன்ன உடனே நம்ம கேட்டோம், அழுவீர் நீர் பேசுறது ஒன்றுமே சரியாவே இல்லையே, நாக்கால பாடி நாக்கால் நவித்தன்னு சொல்றது சில பேர் போல இருந்து என்னால் பார்க்கணும் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சொல்லலாமா? மற்றதா வந்து லௌகீகமாக இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்குது. நாவினால் நவித்தின் சொல்ல முடியுமானா? நாவினால் நவித்தேன் தானே, நாக்கால் தானே பேச முடியாது, தவிர காதால பேச முடியும், கண்ணால பேச முடியும், பேச முடியாது. இந்த கேள்வி கேட்டுக்கணும். இதுக்கு அபிப்பிராயம் அதல்ல. என்ன அபிப்பிராயம்? நாவினால் நவித்து என்றால் என் நாக்கு தான் பேசிட்டே வழிய மனம் பேசினது அல்ல. மனம் பேசினது ஏன்னா இன்பமெய்தினேன், மனம் மனத்தால நினைத்து நாக்கால சொல்லல, வெறுமனே சொன்ன. ஆழ்வாருடைய வைபவம் தெரிஞ்சு ஆழ்வார் திருவாழ்வில் பண்ணார், ஆழ்வார் பகவானுக்கு திருவடி ஸ்தானத்தில் இருக்கார், ஆழ்வாருடைய எத்தனை வைபவம், இந்த வைபவம்லாம் தெரிஞ்சு நான் சொல்லவே இல்லை. என்ன பண்ண? மனசை நினைச்சு சொல்லல, வெறுமனே வாயு வார்த்தையா சொன்னேன். சில பேர் சொல்றா வெறும வாயார சொன்ன வந்துட்டா, வெறுமனே வாயார கூப்பிட்டேன்னு அதுக்கே சில பேர் வந்துட்டா சொல்றா இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? மனசு உகந்து சொல்றதுன்னு அர்த்தம். அதே போலீங்கன்னா இங்க இருக்கிற குறைனா மனசகாயம் இன்றிக்கே வெறும் வாயாத்தாய சொன்னேன். சொன்னவன என்ன ஆயிடுனா பெருமாளை பொண்ணவன இன்ப வெய்தினேன், உடனே இன்பம் படிச்சது. ஆனாலும் இன்பம் வெய்திட்டேன், மனசகாயம் இல்லாமல் சொன்னேன். இதான் ரொம்ப முக்கியம். ஆழ்வாரை பற்றி தெரிவிக்கணும்னா மனசகாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அப்ப நெஞ்சு நினைச்சு சொன்னோம்னு அர்த்தம். இங்க ஆழ்வாரை பத்தி சொல்றச்சே அப்படி இல்லை,
வெறுமனே வாய் வார்த்தையா சொன்னாலே போறோம் இன்பமே இதிலே இன்பம் கழிச்சுட்டு இருந்தார். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளை பொறுத்த வரையும் மனசால மட்டும் சொன்னா போறாது, இந்திரியங்களை அடக்கினாத்தான் கிடைக்கும் அர்த்தம். ரெண்டு பேரும் நிக்க வச்சு இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் சொல்லணுமா? உன்னு சொல்ல வேண்டிய அவசியம். ரெண்டு பேரும் நிக்க வச்சுட்டு சுவாமி இவர் ரொம்ப நல்லவர் சுவாமி என்ன, அப்ப அவர் திட்டவே வேண்டாம். அப்ப தன்னடையே தெரியாதில்லையா, இந்த பெருமாளே ஆழ்வார் நிக்க வச்சுட்டு இவரது ஆழ்வாரை பத்தி வாயால் மட்டும் சொன்னா போறோம், மனசால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா தன்னடையே கிடைக்கிறது. மனசால சொன்னா, மனசால சொன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை அடக்கி கொண்டு வந்தா தான் பகவான் கிடைக்கணும். ஏன்னா மனதையும் அடக்கணும், இந்திரியம் எடுக்கணும். பெருமாளுக்கு இத்தனை கஷ்டம் இருக்கு, ஆனா ஆழ்வாருக்கு அந்த கஷ்டம் எதுவுமே. அது மட்டும் இல்ல, இன்பம் எழுதினே இன்பமே கிடைச்சு சொன்னார். அது மட்டும் இல்ல, அதை தியானம் எப்போதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி தானம் பண்ணி பண்ணி பெருமாள் அடையணும். மதுரை வாசிருக்கார், மதுரை என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த ஒரு கட்டமும் எனக்கு நம்மாழ்வார் அடையணும்னா இல்லைன்னு. பகவான் அடையறதுக்கு இத்தனை கஷ்டம் இருக்கு, கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், எல்லாம் நம்முடைய இந்திரியங்களை அடக்கணும், தெத்தினியும் பண்ணணும், எப்போதும் சதா சர்வகாலமும் அவன் நினைச்சிட்டே இருக்கணும் இல்லையா? இந்த கட்டமே இல்லை. மனசகாயமின்றிக்கே நான் வெறும் வாய் வார்த்தையா சொன்னேன், இப்ப தெரிஞ்சிட்டேன். வாயை திறந்து செடோபுரம் உதவ சொல்லினேன், இன்னும் கிடைச்சினர். அது கணவரத்தில் கிடைக்காததான் உபநிஷத்தெல்லாம் எடுத்து பாருங்க. என்னதுன்னா, அஷ்டாங்க யோகத்தை பண்ணாதான் பெருமாளர்கள் ஸ்ரோதவியா மந்தவியா நிஷ்டாத்யா காந்தி வீக தாக்கணும். ஸோ அவன் முதல்ல கேட்கணும், மரணம் பண்ணணும், அவன் நினைக்கணும். இது மூணையும் சொன்னா தான் கிடைப்பான். ஆனால் அப்போ இந்த கஷ்டமாக இது இல்லையே, நாவிதான் நவிற்று நாக்காலே நவிண்டேன்னர். நாக்காலன்னா ஆனால் மனதிற்கு கூட புரியவில்லை, வெறுமே வாய் வார்த்தையில சொன்னாலே போறேன்றார். என்ன வாய் வார்த்தை சொன்னால் போறோம்னா, ஆழ்வாரே தெரிவிக்கிறார், திருமாலிரும் சோழமலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சினரையே புகுந்தான். பத்தாம் தெரிவிக்கிறேன், திருமாலிரும் சோழமலை என்றேன், திருமால் வந்து என் நெஞ்சினரைய புகுந்தான். குருமாமணி ஒன்று மணல் பொன்னி சென்றால் திருமால் சென்று சேர்விடம் தென்றிருப்பேனே நான். ஆழ்வார் திருமாலிரும் சோழமலைன்னு சொன்னான், என்றேன் என்ன. இந்த என்றேன் என்னன்றதுக்கு என்ன சொன்னா, மனசகாய பண்ணி சொல்லலை. இந்த பெருமாள் விஷயத்துல பெருமாள் விஷயத்தை ஆழ்வார் சொல்லியிருக்கார், ஆழ்வார் விஷயத்த மதுரகவியார் சொல்லியிருக்கார், நாவினால் நவைத்து இந்த வைகினேன். இவர் என்ன சொன்னார்? ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்றார், திருமாலிருஞ்சோழ மலை என்றேன் என்னன்னார். இப்போ எதற்காகன்னா, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தானார். நான் ஒன்றுமே செய்யலை, பெருமாள் வந்து நெஞ்சில் புகுந்தார். அழுவர் நீ இதை செஞ்சிருப்பார், ஒன்றும் ஒன்றும் அல்ல, என்னென்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே இருக்கிறார். அப்பா ஆழ்வார் பகவான் பார்த்துக்கிறார், உன் மனதை வருவதற்கு நான் ஒன்றும் செய்தியே, நீ தான் திருமாலிருந்து சோழ மலைன்னு சொன்னேன், அதான் உன்னுடைய மனதிற்கு வந்துட்டேன். அப்போ உடனே ஆழ்வார் சொல்றார், எதற்காக சொன்னேன்னு யோசிக்கவே இல்லையே, ஒன்றும் இல்லை, உன்னுடைய திவ்ய தேசம்னு தெரிஞ்சு நான் சொல்லலை. எப்பவுமே சில பேர் தான் திடீர்னு துண்ணினாலவோ திடீர் ஏதாவது அடான்னு தப்புறமா, நம்முடைய பூர்வர்கள் அந்த சொல்ல மாட்டார். துண்ணினா அவள் எந்த திவ்யதேசத்துக்காராலோ அந்த திவ்யதேச பேரை சொல்லுவாள், திருவரங்கத்துக்காக திருவரங்கம்னு சொல்லுவாள், நான் திருவல்லிக்கேனே திருவல்லிக்கேன்னு சொல்லுவாள். அவள் எந்தெந்த திவ்யதேசத்துக்காராலோ, நமக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு புதுசாக இருக்குது, அந்த காலத்துக்கு இதுதான் தகமையாக வச்சுருந்தா, இயற்கையாக இதாக வச்சுருந்தா, நம்ம என்ன பண்ண புதுசாக நம்ம மாற்றிருக்கோம். அப்பாடா அம்மாடா ஒன்றுமே இல்லை, எத்தனையோ பேசிகிட்டு இருக்கோம். இது எத்தனைனா இந்த திவ்யதேச, அதனால தான் அவர் சொன்னதுக்கே ஆச்சரியமான திருநங்கை பார்க்குறோம். அவர் என்னன்னா, அவன் வந்து உகந்து வர்த்திக்கிற திவ்யதேசமாக, அவன் உகந்து உகந்து வர நாமனா கொண்டு வரல, அவனே உகந்து வர்த்திக்கக்கூடிய திவ்ய மாதங்கள் வசிக்கக்கூடிய திவ்யதேசன். அதனால தான் அந்த திவ்யதேசங்களுக்கு என்ன பேருனா, உகந்த உகந்த இடம், உகந்த அருள நிலங்கள்னு பேர், உகந்த அருள நிலங்கள்னு பேர். அந்த உகந்த அருள நிலங்களுக்கு நீங்கன்னா, நிலம் முன்னாடியே இருக்கு, பெருமாள் தான் பின்னாடி வந்துட்டேன். நிலம் அந்த திருவரங்கத்தம்னான்றோம், இப்போ திருவரங்கம் முன்னாடி இருக்கா இல்லையா? இருந்தால் தான் வர முடியும், இதை புதுசாக உருவாக்க முடியாது, ஏற்கனவே இருக்கு. அந்த அரங்கம் தான் பின்னாடி வந்திருக்கான். அப்போ இந்த நிரந்தரம் முறை முக்கியம், அதனால தான் அநேகம் இந்த ஊரை தான் கொண்டாடுவா. ஆனால் எந்தெந்த ஊரில் இருக்காரோ அந்தந்த ஊர் பேரை சொல்லிட்டு தான் திருவரங்கம் அப்படின்னு தான் இந்த சரித்திரமே நடந்திருக்கு. பராசரப்பட்ட காலசம் பண்ணிட்டு இருக்கார், பண்ணிட்டு இருக்கச்சே திருமலையிலேருந்து ஒரு சுவாமி வந்தார். ஒரு சுவாமி வந்து காலசத்தை கேட்டுட்டு இருக்கார், கேட்டுருக்கச்சு பின்னாடி இருக்கார், நிறைய கோச்சு பெரிய திருவரங்கத்துக்கு இந்த காலம் இருந்து பின்னாடி கோச்சா உட்கார்ந்துருக்கார். பராசரப்பட்ட காலட்சம் ரொம்ப நல்லா இருக்கும் உட்காந்து கேட்டுருக்கார். கேட்டுருக்கச்சு தும்மல் வந்துருச்சு, தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்த உடனே அவர் பார்த்தார், தும்மல் வந்த பேரை சொன்னேன், அவள் எந்த திவ்யதேசத்துக்கு வராரோ அந்த திவ்யதேசத்து பேரை சொல்லுவாள், அந்த பெருமாள் பேரையோ அந்த திவ்யதேசத்து
திவிதேச பேரே சொல்லுவார். அவர் என்ன பண்ணார், தும்மலவனே திருமலையப்பன் திருமலை திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லி இந்த தும்மலவன் அந்த சப்தத்தை சொன்னார். ஓம் துக்கு சராசரி பட்டது யாரவன் திருவரங்கத்துல வந்து திருவேங்கடமுடையான் பேரை சொல்றது தேவையா பெருமாள் பேரை சொல்லிட்டு இருக்காரு போகிறது விட்டு அவள் அத்தனை தூரம் அந்தந்த திவிதேச அபிமானம் ஒத்தருக்கு இருக்கு அந்த அபிமானம். யாரவன் திருவரங்கத்துல இருந்து திருவேங்கடமுடையான் பேரை சொல்றது என்ன அடியேன் தாசன் அடியேன் தான் தெரியாத்தமா சொல்லிட்டேன் தெரியாத்தமா இனிமே சொல்லப்படாது சொல்லப்படாது அவ்வளவுதான். இங்க வந்தாச்சுன்னா திருவரங்கநாதன் நம்பிரமாதோட பெருமை சொல்லப்படாது அப்படின்னா பயந்துண்டு நேரா போயிட்டார். காலேஜ் முடிஞ்சு நேரத்தை ஊருக்கு போயிட்டார். போன உடனே நடந்த விஷயத்த தந்தை ஆச்சாரத்துக்கு சொன்னார். அவருக்கு ரொம்ப சாமர்த்தியம். அவர் என்ன பண்ணார், கேட்டார், பூர்த்தியா கேட்டார், அடுத்த தடவை போறச்சு நான் காதல ரகசியமா ஒரு விஷயம் சொல்றேன் அதை போய் சொல்லு சொன்னவொன்னு அப்ப அவர் என்ன சொல்றாரு பாக்கலான்னு சரின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வந்தார். காலட்சம் நடந்துருக்கு சுருக்கமாக சொல்லிட்டுருக்கேன் நடந்துருக்கு நடந்துருக்கச்சே அந்த சுவாமி வந்தார். வந்தார் முதல்ல பின்னாடி உட்கார்ந்தார் இல்லையா, இப்போ முன்னாடி உட்கார்ந்தார். இதான் சொல்லணுமே சொல்லணுன்றதுக்காக முன்னாடி உட்கார்ந்தார். அது என்னமோ தெய்வாதமோ தும்மலே வரல தும்மலே வரல அன்னைக்கு வந்து தும்மலை இன்னைக்கு தும்மலே வரல வர வச்சு விட்டார். தும்மலை வர வச்சிருந்தார் பூக்களை போட்டு பண்ணி வர வைக்கிறாருன்னா தும்மலை வர வச்சிருந்தார். வர வச்சுட்டு திருவேங்கடமுடியானே சொன்னார். மறுபடியும் கோந்தத்து பராசப்பட்டிருக்கு என்னமா பேசலாம் நீ அன்னைக்கே சொன்னேன் சொல்லப்படாது. இங்க வந்த ரங்கநாதன் பேரத்தான் திருவேங்கர திருவரங்கத்தம்மன் தான் சொல்லணும் நம்பியம்மன் தான் சொல்லணும் சொல்லுங்க அன்னைக்கே சொன்னேன் நீ இது மாதிரி சொல்லினேன் ஒரு கசேரி தான் இங்க வரும் அப்படின்னா அதுக்கு நேரம் போனார். கிட்ட பண்ண அந்த சுவாமி ஒன்று சொல்லி கொடுத்தாரு அதை போய் சொல்ல ஆரம்பிச்சாரு. நீரு இந்த மாதிரி பேசுறீரு உம்மா ஆழ்வாரு இந்த ஊர் பாட்டில் திருவேங்கடமுடையான பாடனா நான் இந்த ஊருக்கு வந்து திருவேங்கடமுடையான சொல்லப்படாதான் இதுதான் சொல்லி கொடுத்துருக்க. இதுதான் யாரே அந்த சுவாமி கொடுத்துரு உம் ஆழ்வாரே இந்த ஊர் பாட்டில் திருவேங்கிற மொழியான பாடியிருக்கார். ஒரு பாசனம் திருவரங்கத்துக்கு அந்த பாசனம் இருக்கு. அந்த திருவரங்கத்தான் பாசனத்தில் திருவேங்கட மொழியான பாடியிருக்க விரிவாதால் விரிவாதால் வாய்பெருவு வேங்கடவி வெங்கடமே வேங்கடமே என்கின்றாளான்னு ஒரு பாசனம் அந்த பாசனத்தில் திருவேங்கடன் பாடியிருக்கார். அது திருவேங்க திருவரங்கத்துடைய பாசனம். அவர் மட்டும் பாடணும் நான் மட்டும் பாட நான் மட்டும் சொல்லப்படாதான்னு ராசரை மட்டும் சாமர்த்தியம் அதிகம் என்னைக்கு நம்பெருமாளை விட்டு கொடு. அதுவும் திருவரங்கத்து வாசிகள் என்னைக்கு அந்த ஊர்க்காரா இருக்காளே அவன் என்னைக்குமே மேம்பட்டவர்கள் அவ ஒத்தார்மிக்கார இளையாய மாமன் அவரையும் சேர்த்து சொல்லிக்கிறான். அவ அந்த ஊர்க்காரையும் சேர்த்து சொல்லலாம் தங்கப்பார் இல்லப்பன் அத்தனை மேம்பட்டவாதான் அவர் சொன்னார். அதெல்லாம் இல்லை அது வேற இது வேறங்க என்னப்பா வேற ஆழ்வார் மொத்தம் இந்த ஊர்ல வந்து திருவேங்கட பண்ணி நான் சொல்லப்படாத ஆழ்வார் சொன்னாரா பாட்டை நல்லா பாருங்க. பெரிய திருமணியில இது வந்திருக்கு. பெரிய திருமணி யார் பண்ணது திருவிங்க தாழ்வதன்னு சொல்லியிருக்கார். ஆழ்வார்லாம் சொல்லலை இவருக்கு இந்த இந்த வயசு ஒரு கோபம் இருக்கு என்னன்னு பெரிய திருமொழி பாடுறது ஆழ்வார் தானே திருவிங்க அப்படி இருக்கச்சுன்னு தன்ன பாட்டை பாரு ஆழ்வார் தான் பாடியிருக்காரா பாரு அப்படின்னு இவருக்கு பராசரப்பட்டு சொல்றச்சு இவருக்கு என்ன சந்தேகம் செய்யுது இத்தனை நாய் நம்ம எவ்வளவு கத்துன்றதோ பெரிய திருமணி திருவெங்கியாள பாடினார் திருநெல்வேலன் திருவெங்கியாள பாடினார் திருக்குறந்தாளம் திருநெல்வேலன் ஆறு பிரபந்தங்கள் மாறன் படைத்த தமிழ் மறைக்கு மங்கையர்கூன் ஆரங்கம் கூட அவதரித்தன்னு ஆறு பிரபந்தங்கள் பாடியிருக்கே இவர் என்ன புதுசாக சொல்லிட்டுருக்காரு ஆழ்வார் பாடுவேன்டார். அந்த பாட்டை பாரு வெறுவாதால் வெறுவாதால் வாய்வெறிவு வாய்வருகி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாளான்னு திருவங்காழ்வாடு தாயார் பாட்டு திருவங்கியாள பாட்டு இல்லை இருந்த தாயார் பாட்டுல திருவங்கியாழ்வார் தான் தாயார். அவரே தாயாகும் அவரே மகளாகும் அவரே தோழியாகும் அது மட்டும் இல்ல ராட்சசனாகவும் ஒரு பாவத்தை பாடுறாரு. வேற யாரும் பாடல திருவங்கியாழ்வார் தான் ராட்சச பாவனையில ஒரு பாடுறாரு. ஒரு பாகம் பாடுறாரு இதுக்கு சொல்ல வந்தேன் இந்த மாதிரி பாட்டு நம்ம வேற கூட பாடல அப்படி இருக்க செய்து தாயார் பாட்டு திருவங்கியாழ்வார் பாட்டு இருக்கா பதில் என்ன சொல்றது அதனால திருவங்கியாழ் பாடல தாயார் பாட்டு அவ என்ன சொல்றா என் பொண்ணு இந்த மாதிரி சொல்றான்னு சொல்ற சொல்லிக்கிறாள் அவ பொண்ணு ஒண்ணு சொல்லு அந்த மாதிரி ஆழ்வார் பாட்டு உண்மையா இருந்தா காணி அவர் சொல்லணும். அதனால நீ சொன்னது தப்பு நான் எதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா எங்க பண்ணாலும் அந்தந்த திவிதேசுடைய பேரை சொல்லுவா. அதே போல நான் இந்த பேரை சொன்ன திருமாவளன் சொல்ல நீ பேரை சொன்னியனோ அதனால உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வந்து திருமாவளன் சொல்ல மலை என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சினுடைய புகுந்தான்னு சொன்னார். அதுக்காக நான் சொல்லுவேன்ட்டு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எதுக்கு சொன்னேன்னா இவருக்கு மூணு பொண்ணு பெண்கள் இருக்கா மூணு பொண்ணு மூணு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா பக்கத்துக்கு வந்துக்கிறேன் கேட்டார். மூணு பொண்ணு மூணு பொண்ணு எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஒரு பொண்ணை கொல்லிமலையில் கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணை விராலி மலையில் கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணை திருமாவளன் சோழ மலையில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதனால மலப்பேரை சொன்னேன் தேவை
அங்க பரமசுவாமி இருக்கார், அங்க சுந்தரத்தோடியான் இருக்கார், உயர்ந்தவர், ஆண்டவரால் பார்த்து பெற்றவர் அப்படின்னு அந்த வைபவம் எல்லாம் தெரிஞ்சு சொல்லல. என் பொண்ணை கொடுத்துருக்கேன் அதனால திருமாலின்னு சொல்ல மனு சொன்னேன். அப்ப வாய் வார்த்தையா சொன்னார், உண்மையா மனசு நிறைஞ்சு சொல்ற வாய் வார்த்தை சொல்றதுக்கு என்ன ஆச்சு, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான். எங்க இருக்குன்னா என்றேன் என்ன தர்மம் திருமாலின் சோழ மலை என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொன்னாலே போதும். நடுவில் அந்த என்றேன் சொந்தம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த என்றேன் என்னன்னா வாயால மட்டும் சொன்னேன்னு சொல்ல மனசகாயம் இல்லாமல் இருக்கும். மனது சகாயம் பண்ணல, நினைச்சு சொல்லல. அந்த திருமாவளியூர் அழகனம் பெருமாள் வைபவத்தை நினைச்சு சொல்லல, அந்த பரமஸ்வாமி வைபவத்தை நினைச்சு சொல்லல, சுந்தரத்தோட வைபவத்தை நினைச்சு சொல்லல. என்னைக்கு சொன்னேன் ஒன்ன கொடுத்துருக்கேன், அந்த ஊர் எந்த ஊர்ல கொடுத்துருக்கேன் கேட்டா திருமாவளி செஞ்சு கொடுத்துருந்தேன். அவ்வளவுதான் சொன்னேன். உடனே என்ன பண்ணா பெருமாள், என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அதே போல நாவினால் நவிட்டு மற்றொரு தெரியாது, மற்றொன்று நான் நாவினால் நவிட்டேன் மற்றொன்று சொல்ல போதுன்னா அர்த்தமே தேவை கிடையாது, அர்த்தமே தேவை கிடையாது. நாவினால் வெறும் நாக்கால சொன்னேன் மனசகாவின அவன் பொன்னடி. உடனே என்ன பண்ணா நாவினால் அழித்து இன்பமே எழுதினேன், இன்பம் எழுதினேன். இதுக்கு கலியனுடைய பாசமும் ஒரு பாசம் இருக்கிறார் அஸ்வினிமான அஷ்டபுஜ கரத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். 13 திவிதேசம் காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ கரத்தான், அதுல அஷ்டபுஜ கரத்தானுக்கு 10 பாசமும் பாட்டிருக்கார் அஸ்வினிமான. அதுல ஒரு பாசனம், வஞ்சிவரங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பறித்தது உண்டு. வஞ்சிவரங்கள் ஒன்று நோக்கி வாய் திறந்து ஒன்று பறித்தது. இது நாயிகா பாகம், பரகாநாயகி நெருங்குவானா பகவான். இந்த பரகாநாயகியுடைய நாயிகா பாவத்தை பாடுற, இந்த நாயிகா பாவத்துல தாய் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த மாதிரி தோழிட்ட சொல்லிட்டு இருக்கா, தாய் கேட்டு இருக்கா. அந்த பாசனம் இது, இந்த நாயிகா பாவத்தை வஞ்சிவரங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பறித்தது உண்டு. ஏதோ பகவான் சொல்றான் இந்த பரகா நாயகிட்ட என்ன சொல்லியிருக்கணும், என்ன பண்ணனா இது கையில மேல போட்டுனா தோலத்தை விட்டுண்டனா. பராமகிருஷ்ண நாயகி நம்மாழ்வார் பாகம், பரகார நாயகி பரகார நாயகினா திருமங்கேவார் பெண்ணான தன்மை, பராமகிருஷ்ண நாயகி நம்மாழ்வார் பெண்ணான தன்மை, இது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்காச்சே இங்க இத்தனை பெரியவா என்னன்னா வாய் திறந்து ஏதோ சொன்னான் சொன்னான்னு சொன்னாங்க. என்ன சொன்னான் காட்டிலே இல்லை, வஞ்சி வரங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது. இந்த சிறு இடை இருக்கு இல்லையா, இவளுக்கு பெண்களுக்கு இடை திருத்திருக்கணும். புத்துறவாள்கள் புனமையிலே போதலாம் பாக்குறது இல்லையா, இந்த சிறு இடைய பார்த்தானா எத்தனை அழகா இருக்கு, எத்தனை அழகா இருக்கு. கிட்டக வந்து ஒன்று சொன்னானா பெருமாள் அஷ்டபுஜ பராத்தான், யாரு பரான் பரகால நாயக பார்த்து எத்தனை அழகா இருக்கு இந்த இடை பிரதேசம் அப்படின்னு என்னன்னா நம பதத்து நஷ்டம் இடையினாலே நம்ம தான் இடை இடை சொல்ல எங்க இருக்கு மத்தியில தான் இருக்கு, மத்தியில இடை தானே இடை பிரதேசம்னு சொன்னால நம்ம பதத்துக்கு அர்த்தம் அர்த்தம் ஞாபகம் சுவாபதேசத்துல சேர்ந்து எங்கெல்லாம் இடை பிரதேசம் வந்துருக்கோ அது நம பதத்தின் அர்த்தம். நம பதத்தின் அர்த்தம் ஒரு ஜீவாத்மாவுக்கு அவசியம் இருக்கணும். ஏன்னா எனக்கு நான் அல்லேன்னு கிடைக்கிறது உபாயம் அவனே கிடைக்கிறது, விரோதி அங்கேயும் கிடைக்கிறது உபாயம் கிடைக்கிறது, விரோதி உபாயம் தான் பிரதானம். விரோதி உபாயம் பிரதானம் வந்துச்சுன்னா மற்றெல்லாம் தள்ளியே வந்துடும். அதனால விரோதியும் அதுலயே இருக்கு உபாயமும் அதுலயே இருக்கு. அதனால என்ன இந்த நவபதத்தில் சொன்ன மாதிரி அங்க இருக்கிறார். ஆனா இங்க என்ன வாய் திறந்து ஒன்று பணித்தது என்ன சொன்னான்னு பாத்து விசாரிச்சா விரிவாச்சனம் இல்லை. ஏன் ஒன்னு என்ன சொன்னா ஆழ்வார் தெரியும் சொல்லலையா, சொல்லலையே பாட்டிலே இல்லையே பாட்டிலே பாட்டில என்ன சொன்னா ஆழ்வார் விரிவாச்சனம் தெரிகிறார். பாசனம்னா காதல் நலவாரம், காதல்கிட்ட பேசுறது பாட்டை கேட்டுருந்தா தாயார் தன் காதல் ரகசியமா என்ன சொன்னான்னு காட்டையில முயற்சிக்காசு இந்த காதலும் காதல் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு கட்சி ஒரு தோழிகிட்ட என்ன பேசணும்னு சொல்லலாம், அந்த விஷயத்தை போய் தாய்க்கு சொல்ல முடியுமா, அதனால சொல்லலன்னு முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன். தாயாட்ட சொல்லிட்டு இருக்க அந்த விஷயத்த நான் தோழிகிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு தாயாட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு கட்சி என்ன சொல்றான், இந்த மாதிரி பெருமாள் சொன்னார் என்கிட்ட ஒரு பக்தா சொன்னான்னு காதலன் சொன்னான்னு காதலி சொல்லி சொல்லணுமோ இத போய் தோழிகிட்ட பேசிக்கலாமா, தவிர தாயத்தை பேசுவாளா, பேசவே முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு பேசுறாளோ தெரியாது, அன்னைக்கு பேசறது கிடையாது, பேச முடியாது. அதெல்லாம் என்ன இருக்குன்னா இன்னைக்கு யார் தாயார் யார் பொண்ணுன்னு ஒரு வித்தியாசமே இல்லாம போயிருக்கு. இந்த காலத்து இஷ்டிக்கு சொல்லணும்னா அத்தனை தூரம் அவ பேசுறா, பேசுறபடியால இங்க தாயாட்ட இந்த விஷயம் சொல்ல முடியல அதனால பாட்டுல வைக்கலையேன்ட்ட முதல் காரணம் சொன்னார். இல்ல அது காரணம் இல்லையன்ட்ட அது காரணம், ரெண்டாவது காரணம் சொன்னார். இல்ல இல்ல அவ சொல்லலன்னு ஏன் சொல்லலன்னா இவ என்ன பண்ணா ஏதோ பேசினான், பேசிட்டு இருக்கச்சு
அந்த வாய் திறந்து பேசுறல, வாய் திறந்து ஒன்று பலித்தது உண்டு. இந்த வாய் திறந்து பேசிட்டே இந்த வாய் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் பூலம் கண்ணினையும் அறிவெண்ணம் பார்த்து பார்த்துருக்கோம். இந்த வாய திறந்தனே இந்த உதர இந்த வாய் இந்த இது இல்லையா, இந்த இடம் இந்த இந்த இடம் அதுக்கு இந்த சிவந்த வாழ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கண்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இந்த பரக்காரனாக்கி அதையே சேவிச்சுருக்கார். சேவிச்சுட்டு இருக்கச்சே ஏதோ சொல்லியிருக்கான், என்ன சொன்னாலும் கிரகிக்கதே இல்லை. சில பேர் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், நீ கண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க, அங்க உணர்த்து நின்று பேசிட்டே இருப்பா, புரிஞ்சுட்டா அப்படின்னா அப்பதான் என்ன சொன்ன நீ அப்படின்னு. இத்தனை நாள் பத்து நிமிஷம் நான் பேசிட்டேன்னா பார்வை இருக்கே தவிர நெஞ்சு அங்க போகல. அதே போல இந்த பரக்காரநாயகி பரக்காரநாயகனுடைய பார்வை எல்லாம் அவன் திருவாயில் தான் இருந்துருக்கு. அவன் திருவாயு என்ன என்னமா பேசலாம், என்னமா பேசலாம், என்னமா பேசலாம், இந்த 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 வாயுதனே வாசிச்சுக்கா சொல்லித்து, இந்த வாயுதனே மனசு சொல்லித்து, இந்த வாயுதனே சகுருதேவ பிரபன்னாய சொல்லித்து, இந்த வாயுதனே மாசுச்சகான் சர்வதர்ம பரித்தத்தை சொல்லித்து, இந்த வாயுதனே திருமந்திரத்தை சொல்லித்து, இந்த வாயுதனே தயத்தை சொல்லித்து, அப்படி இதையே சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காள் தவிர என்ன சொல்றான்னு கேட்கவே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவன் பேசுற வார்த்தை முக்கியம் இல்ல, பேசுற விதம். இதே போல தீர்ப்பாராயா போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் ஒன்றுன்னா அந்த கழுதை உதராட்டம் கண்டன் பையன் வரும். இந்த இந்த பெண் என்ன பண்ணுறா, நெல்லெல்லாம் தானியெல்லாம் போட்டு வச்சிருக்கா, பார்த்துக்கோ கழுதை வந்து சாப்பிட போகிறது பார்த்துக்கோன்னா, கழுதை வந்து சாப்பிட போகிறது பார்த்துக்கோ அப்படின்னா பார்த்துட்டு தயாராக போயிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணா பார்த்துட்டே இருந்தா, கழுதை வந்துட்டு கழுது வந்து சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே எல்லாம் சார் புரிஞ்சிட்டு நேராக வந்து தயார், என்ன இப்போ சாப்பிடுனா, நீ என்ன சொன்ன கழுதை வந்து சாப்பிட போது பார்த்துக்கோ என்ன பார்த்துட்டே இருந்தா நல்லா சாப்பிடு பார்த்துட்டு சொல்லி வெட்ட சொல்லி ஏன்னா கழுதை வந்து சாப்பிட போது பார்த்துக்கோன்னு சொன்னீங்கன்னா அதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பார்த்தா அந்த கழுதை சாப்பிட்றதான், அதை வாயை திறந்து என்னமா போடுறது, வாயை திறந்து என்னமா போடுறது, வாயை திறந்து என்னமா போடுறது, கழுதை உதராட்டம் கண்டேன் பையன் அப்படியே அதை பார்த்து, கழுதை உடராட்டம் கண்டேன் பையன் அத்தனை தரம் வாயை திறந்து வாயை திறந்து முடிந்தே இருக்கு, அதை பார்த்துட்டே இருந்தேன் இதை போட்டு விட்டுனேன். ஆனா அந்த விஷயம் இங்க இல்லை. இங்க என்ன ஆகுதுன்னா இங்க வந்திவரங்கள் வாய் வாய் திறந்து ஒன்று படித்திருந்தா இங்க பெருமாள் ஆழ்வார பார்த்து 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 பெருமாள் ஆழ்வார் பெருமாளை பார்த்து பார்த்து என்ன பேசுறான்னு அவர் திருமேனி அவை வச்சே பார்த்துட்டு இருக்கார். அந்த சௌந்தரியத்தில் ஈடுபட்டு நான் என்ன சொன்னாலும் தெரியல, தெரியாம இதே போல ஆண்டாளுக்க பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம் தான், மாலை மணிவண்ணா மார்கை நீராடுவான் நிலையார் சேவனங்கள் வேண்டு வன கேட்டியல், அதுதான் கேட்கிறான். என்னன்னா நீ வந்திருக்கியே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்பு நோக்கத்துல எங்க சொல்லியிருக்கா, நீயா பண்ணிட்டு இருக்கேன்னு ஆண்டாள்கிட்ட கேட்டிருக்கான். இந்த பாத்திரத்துல கேட்டுக்கு ஆண்டாள் இவர் எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்காரு பெருமாள். எங்க பராக்னா இங்க திருவங்கையாளர் என்ன பண்ணாரோ அந்த கண்ணன் போயிட்டான் ஆண்டாளர். இங்க திருவங்கையாளர் என்ன பண்ண பராக்காரனாகி அவர் வாயை திறந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காரு, அதையே நோக்கி 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 அந்த அனுபவத்தை இருந்து தரணும் இந்த பரக்காரனாகி. அதே போல அங்க என்ன பண்ணார் ஆண்டாள் பார், காத்தால இருந்தா பத்து பெண்கள் எழுப்பினான், இத்தனை தடவை வந்தா இதை பண்ணா அதை பண்ணா ஒவ்வொன்றா நினைக்க 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 அவர் திருமேனி அவயவத்தை பார்த்து பார்த்து குறிச்சு போயிட்டார் பெருமாள். அதனால அவர் என்ன கேட்டான்னு இவர் காவிரிய கேட்கிறார், எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் தட்ட கண்ணனை ஏ கண்ணா வேண்டுமென கேட்டியேன், நம்ம பார்த்து சொல்லியா இல்லையா ஒழுங்கா கேட்கிறாளா அப்படின்னு சொன்னா வரும் சுவாமி கண்ணன் தானே கேட்கணும், இருக்கிற மூணு பேர் இதே நாலு ஒழுங்காக கேட்கறாங்க என்ன பண்றது, இருக்கிறதே நாலு பேர் நாங்கள் ஒழுங்காக கேட்க வேண்டாம் பண்ணிட்டு இருக்கோம், வெள்ளுவரை கோபம் திரும்பணும். அதே ஒரு தட்டு தட்டுறா கண்ணனை பார்த்து, நேரையா செய்வனகள் சொன்னோன்னே வேண்டுவன கேட்டியேன்னு கண்ண அங்கேயே இருக்கான், கண்ண அங்கேயே இருக்காரு வேண்டுவனை கேட்டேன் பராத்து பார்க்கறேன்னா ஆண்டாலே பார்த்துருக்கான். மற்றது தெரியல இவன் இத்தனை வைபவம் படுத்தி இத்தனை தூரம் வந்திருக்காளே வந்திருக்காளே. அதே போல இங்க என்னன்னா வஞ்சி வரங்கள் வாய் திறந்து ஒன்று பணித்ததுன்னா அத்தனை பாதந்துக்கா, ஆக அந்த அழகை பார்த்து தோடி என்ன பேசினாரு மனதை ஏறல, ஆனா ஒன்று பார்த்து புரியுது என்ன புரியாதுன்னா அந்த அவன் பேசத்தே பூ அலருமா போல அலர்ந்து இருக்கு அவருடைய திருவாயு திருவயில் திருவாயில் வாய் அத்தனை அலருது அதுதான் பார்த்தேன். அப்ப இங்க என்ன விஷயம் முக்கியம் இல்ல, இந்த இடத்தில் புரிந்து கொள்வது என்னன்னா என்ன சொன்னாலும் முக்கியம் இல்ல, வாயு திறந்தான்றதுதான் முக்கியம், வாய் திறந்துட்டோம் என்ன சொன்னாலும் முக்கியம். அதே போல இங்கதான் நாவினால் நவிட்டு இந்த மைதினேன் நாங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆழ்வார் காத்துக்கிறான். இதே போல நம்மளோட பகவன் கோமனு மக்கு எல்லாரும் ஆழ்வாரத்து பகவானே உனக்கு எல்லாரும் பத்தாடை கொடுப்பா, என்ன நிறைய புஷ்பத்தை கொடுப்பா, நிறைய பிரசாதத்தை கொடுப்பா, எல்லாரும் கொடுப்பா. ஆனா என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது, நான் திருப்புலி ஆழ்வார் அடியில தான் இருக்கேன், என்னால ஒண்ணுமே கொடுப்பேன்.
சரி சோ ஆழ்வார் நீர் கொடுக்குறாரு கொடுக்குறாரு நான் எங்க கொடுக்குறது நான் இருக்கிறது இந்த பேர் நான் ஆழ்வார் திருப்படி ஆழ்வார் பத்தியம் கேட்டீங்களா அதான் நான் ஒண்ணு கொடுக்குறேன் அப்ப என்ன கொடுப்பேன் நான் ஒண்ணு கொடுக்குறேன் பூசும் சாந்தன் நெஞ்சனை புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாரையும் மகுதே தேசமான அணிகரலும் என் கைகுப்பு செய்கையே அப்படின்னு சொன்ன பூசும் சாந்தன் நெஞ்சமே என் நெஞ்சமே சாந்தா சந்திரகாக வச்சுக்கணும் பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே நான் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் இருக்கிறியா உன்னை பாடிட்டு இருக்கேன் அதே மாலையா வச்சுக்கோ மாலை மாலை கட்டினால் மாலைன்னு கோதைக்கு மாலை கோதானா மாலைங்குது கோதானா மாலைங்குது மாலை மாலை கட்டினால் ரெண்டு அர்த்தம் மாலைனா என்னது புஷ்பம்னு அர்த்தம் மால்னா திருமான்னு அர்த்தம் மாலை மாலை கட்டினால் ரெண்டு அர்த்தம் அதே போடுங்க பூசும் சாந்தன் நஞ்சமே புனையும் கண்ணீரை வாதகம் செய்ய மாலையே வான் பட்டாடை அகுதே அதையே நீ வஸ்திரமா வச்சுக்கோ வஸ்திரமா நீ அஸ்திரமா வச்சுக்கோ வான் பட்டாடி தேசமான அணிகரன் என் கைகூப்பி செய்கையே நான் கையை கூப்பிடுறேன் அதே நிறைய திருவாபரணம் தவிர்த்த மாதிரி வச்சுக்கோ இந்த விஷயத்தை நீங்க எப்பயோ சொல்லியிருக்கலாமே நித்தியம் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இல்ல காசு கொடுத்து வாங்கி வாங்கி இந்த பாட்டை சொல்லிட்டா எல்லாம் முடிச்சா வரேன்னா ஆழ்வாருக்கு தகவல் நமக்கு தகாது அந்த வேலை நாம இல்ல தவறிச்சுதான் எது சொல்றேன்னா அப்ப இத்தனை பண்ணார் இல்லையா என்ன மாலை கிடையாது என்ன கிடையாதுன்னா எல்லாமே அந்த அழுகல் நம்ம வாயத்திறந்து அதே போல வாயத்திறந்து ஒரு வாக்க சொல்றது எப்பேற்பட்டதா இருக்குன்னா இதே கண்ணன் ஆழ்வார் ஒரு பாத்து சொல்லுகிறார் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமரப்பும் கச்சி உரகத்தா என்னும் வெள்ளறுத்து நெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயில வந்த வேந்தே என்னும் மல்லடத்து மல்லரையன் தட்டா என்னும் ஆகீண்ட கைச்சலத்தன் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தங்கிலியை சொல்லேன் என்றுன்னு பிரியவாசன் ஆச்சரியமான வாக்கியம் கல்லெடுத்து கல்வாரி காத்தா கோவர்தனோத்தனம் பண்ணானோ அது பெரிய காரியமே இல்லையா தாய்ப்பாசனம் அது பெரிய காரியமே இல்லையா என் பொண்ணு உன்னை பாடுறதுக்காக ஒரு சொல்லு எடுத்தா இல்லையா அதுதான் பெரிய காரியம் கோவர்த்தன மலை எடுத்து நீ பெரிய காரியம் நீ பண்ணதில்ல சொல்றான் நீ கோவர்த்தன மலை எடுத்து அது பெரிசாது உனக்கு தகுந்தது என் சொல்லு எடுக்கிறது கஷ்டமான ஆனா இவ இருக்கிற நிலைய பார்த்தா சொல்லு எடுக்கிறதே கஷ்டம் நீ கல் எடுக்கிறது பெரிய பிரபாவமே இல்லை இவ சொல்லெடுத்ததுதான் சொல்லெடுத்து தங்களையே சொல்லேன்னு தெரிகிறார் அப்ப அப்படி சொல்றதுக்கு என்ன அதே போல எங்க நாளை நாள் வைத்து இன்பமை நீனேன் வாய் திறந்து அழிவையும் சொன்னேன் இன்பத்தை உடனே பெற்றான் இன்பம்னா என்ன இன்பம்னு என்ன சாஸ்திரம் சொன்னா பாரு பகவானை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடித்து இங்கிருந்து அங்க போய் சீவை கொண்டு போய் சமகானம் பண்ணிவிட்டு ஹா ஊஹா அகமன் நம் அகமன் நம் அகமன் நம் அகமன் நாதோ அகமன் நாதோ அகமன் நாதவன் சொல்லிட்டு நித்திய சீருள்ள இன்பமாக இருப்பது போல இருக்குமே அது இன்பம் இல்லைன்ற நம்மாழ்வார எங்கேயோ போய் எங்கேயோ பக்கத்துலே இன்பம் செய்யற அந்த இன்பத்தை சொல்லல என்ன இந்த பூலோகத்திலே இன்பம் பெற்றேன் அந்த முதல் வரிக்கு அதான் அர்த்தம் நாவினால வைத்து இன்பம் முதல் வரைக்கும் இந்த லோகத்துல இன்பம் தான் சொன்னாரு எங்கேயோ போய் இன்பம் இல்ல அங்க போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கதா வித்வான் புண்ணு பாபை விதிய நிரஞ்சன பரமம் சாமம் உபைத்தி நீ புண்ணியத்தின் பாபத்தை தொலைக்கணும் தொலைச்சிட்டு நன்னா காத்துன்று அவர் வருவார் அந்த ஐசின் போவார் அங்க போய் அப்ராதம் திருமையில் கிடைக்கிறது அங்க போய் கோசின்னு கேட்கறது நான் அகம் பிரமாத்தி சொல்லி அதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன் அந்த இன்பத்தை சொல்ல இங்கேயே இன்பம் மோட்சானந்தம் எங்கன்னா இங்கே இவர் சொன்னது பெரிய விஷயம் இல்லை இவர் திருவங்கியார் ஏழாறு முயன் விட்டு காக்கை பின் போவதே ஏழாறு முயல் விட்டு காக்கை பின் போவதே முயல் மாதம் ரொம்ப நல்லா இருக்குமா காக்கை மாதம் அது நல்லா தாழ்ந்துதான் நீங்க எப்படி சாமி தெரிஞ்சுட்டேன் பெரியவாசன் எனக்கு தான் தெரியாது பெரியவாசன் முயல் மாசம் உயர்ந்து காக்கை மாசம் நீங்க எப்படி சொல்லுங்க பெரியவாசன் தன் வியாக்கியம் ஏழாறு முயல் விட்டு காக்கை பின் போவதுனா முயல் மாம்சம் உயர்ந்தது காக்கை மாதம் தந்தது அது மட்டும் இல்ல முயலுக்கும் காக்கை என்னதுன்னா இது பூமியிலே கிடைக்கிறது முயல் பூமியிலே கிடைக்கிறது கிடைக்கிற வச்சு பூமிய சுலபமா கிடைக்கிறது சுலபமா கிடைக்கிறது மட்டும் இல்ல உயர்ந்த மாம்சமாக இருக்கு காக்கை இங்க பூமியில கிடைக்கிறதா ஆகாசத்துல எங்கேயும் இருக்கு பிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்ல அந்த மாம்சம் தாழ்ந்தது ஏறார் முயல் விட்டு காக்கை புன் போவதன் இங்க இருக்கக்கூடிய முயல் மாம்சத்தை விட்டுட்டு அங்க போறேன்னா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கக்கூடிய அச்சாவதார திருமையை விட்டுட்டு சீவைக்குண்டநாத இங்கேயோ இருக்கானா ஆழ்வார் எங்க இருக்கானா இருக்கானா இல்லையான்னு தெரியலையா இந்த ஆழ்வார் திருவிங்கிய வாசல் படர் சேவிக்கணும்னாலே அந்த நிலைக்கு போனாதான் அந்த படருடைய அர்த்தத்தை புரிஞ்சு கூடிய அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா போனதா யாராவது திரும்பி வந்து சொல்லியிருக்காளா கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இந்த மாதிரியே போனவா சுவாமி இன்னும் சேவிச்சு வந்திருக்கேன் சேவிச்சு நீர் வாங்க போய் சேவிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னா தமிழ் போய் சேவிக்கிறோம் இதான் முதல் தடவை சேவிக்கிறேன்னா என்னமா சேர்த்தியாச்சு நீ போன வருஷம் நான் சேவிச்சேன் இந்த வருஷம் நான் ஐஷன் போறவா அப்படின்னு போனா சரி பார்த்துருக்காரு பார்த்தவர் சொல்றார் நம்பிக்கையானவர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து போய் சேவிப்போம் போனவா ஒருத்தர் திரும்பியே வரல அப்ப சொல்லிட்டு இருக்காருன்னா போகல சொல்றான் சொல்லிட்டு இருக்காங்க போகலன்னா இப்ப நம்ம உத்தியானக்குள்ள யாரோ ஒரு உத்தான்
ஆண் பெருமாள் பார்த்து பதி இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு பூலோகத்தில் இருக்கு, ஒரே ஒரு புத்தகம் நான் செலக்ட் பண்ணி நீ நாங்கள் வரோம், அங்கே வந்து ஒரு பத்து நாள் இருந்துடும், இந்த அனுபவத்தெல்லாம் மறுபடியும் இங்கே வந்து நாங்கள் போய் ஜெயிச்சுருந்துங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஆழ்வார் நாராயணம் பாத்திரம் சொன்ன மாதிரியே அந்த அனுபவத்தை கொடுக்குறார் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது வந்து சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இல்லையா? எந்த வித்வானும் இது வரைக்கும் போன வந்திருக்காளன்னா வந்தானா ஒத்துக்க மாட்டோம், வந்தானா போகலன்னு சொல்லுவோம், இது வரைக்கும் யாருமே வந்தவா யாருமே தெரியலையே, ஏன் தெரியுதுன்னா போன வந்துடுற நச்சபுனராவத்து திரும்புதல் இல்லாத ஊர் நச்சபுனராவத்து நச்சபுனராவத்து. ஆனால் நம்ம சாஸ்திரம் சொல்லிச்சு நம்புறோம், பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்குமா தாக்கலையே, சாஸ்திரம் சொல்லிச்சு எங்கேயோ இருக்குன்னு உரத்தவரை தெரிவிக்கிற எங்கேயோ இருக்குன்னு நீ போயிட்டு இருக்கே, இங்கே இருக்க கூட இது விட்டுட்டுன்னு. ஏன்னா இந்த இவருக்கு மோட்சம் கொடுத்தார் ஜட்டாயு, மோட்சம் கொடுக்கச்சே இந்த பக்கத்தில் இருக்க சீத்தை இவருக்கு தெரியல, எங்க இருக்குன்னே தெரிய மோட்சம் நீ மோட்சத்துக்கு அனுப்புற, இது நியாயமா இருக்கா நீ பண்றதுன்னு கேட்கிறேன். நீ என்னமானா நீ வந்து ஐயோ சீத்தையை காணுமே கல்லையே கண்டாயே மரமே கண்டதா ஒவ்வொன்றையும் பார்த்து பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு கேட்டுருக்கே, பார்க்காத சீவை கிட்ட உன் கண்ணில் படுறது எனக்கே தெரிஞ்சு பக்கத்துல இருக்கான்னு அது இருக்கு சீத்தையே காணும் சொல்லிருக்கியே, பொய் சொன்னா ஒழுங்கா சொல்லு, இது அசிமான சவன் பெருது ஆச்சரியமான ஆச்சரியமான ஒரு தெரிவிக்கிறார் குணத்தை எதுக்கு சொல்ல வேண்டும்னா சீவையை கொண்டு போனவா யாராவது திரும்ப வந்திருக்கானா, திரும்ப வரலையே, திரும்புதல் இல்லாத ஊர், ஆனா அந்த ஊர்ல இருக்காது சந்தேகப்படுறது, இங்க அத்தியா திருமேனியா இருக்க கிரகங்கள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கானே, இதுவே ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய அத்தியா திருமணம் நான் தான் நான் தான் அகமேவ வரம் தத்துவம் காவிக்கிறான் இல்லையா, அத்தனை தூரம் இருக்காச்சு அதை விட்டு அங்க போறது ஏறாறு முயல் விட்டு காப்பை புண்போதான், அதனால்தான் அங்க போக வேண்டாம் இங்கேயே இருக்கு இங்கேயே இன்ப வைத்தினு நாவினால வைத்து இன்ப வைத்தின் முதல்வர் அர்த்தம் இன்ப வைத்தினேன் இன்ப வைத்தினேன் நான் திருக்குறுக்கு ஆழ்வார்த்தி இந்த எழுதிட்டனர் வீதி நின்ற திருவெல்லம் யான் மூழ்கினல், எப்படி பெருமாள் திருவெல்லத்தை ஆழ்வார்த்தி வீதி நின்ற திருவெல்லம் யான் மூழ்கினு இன்ப வைத்தனர் இல்லை நான் அடைந்து விட்டேனர். இந்த இடத்துல ரெண்டு பிரபந்தங்களை பார்க்கணும், அடைந்து விட்டேன்றே ரெண்டு பிரபந்தம் என்ன பிரபந்தம்னா கண்ணீர் சுல்தாம்பு மத்தொன்னு ராமானு விட்டுனர், இந்த ரெண்டு பிரபந்தமே எப்படி இருக்கும்னா இந்த பிரபந்தத்தில் மட்டும்தான் இறந்த காலத்தில் இருக்கும் வினைச்சொற்கள் எல்லாமே என்ன இறந்த காலத்தில் வினைச்சொல்னா பிரயோகப்படுத்துறது பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன்னு இறந்த காலத்தில் இருக்கும் எய்தினேன் வினைச்சொல் இது இறந்த காலத்தில் இருக்கு, ஆனால் மற்ற எட்டு பிரபந்தங்களுக்கு எட்டு ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இதெல்லாம் எப்படின்னா அடைந்து விட்டே பெருமாளை அநேகமாக இருக்காது அநேகமாக இருக்காது, ஏன்னா அவன் கொடுப்பானா அநேகமாக பாடவே மாட்டார், ஏன்னா அடைய முயற்சிக்கிறேன் அடைவேன் அடைய அவன் கொடுப்பான் அவன் கொடுப்பானா கிடைக்குமா கிடைக்காதா இப்படிதான் பார்க்கணுமே இருக்கும், அடைய முயற்சிக்கிறேன் அடைய போகிறேன் அவன் கொடுப்பான் அவன் கொடுக்க போகிறான் இப்படிதான் இருக்குங்கிற அடைந்தேன். நீங்க எட்டு பிரபந்தம் எட்டு ஆழ்வாருடைய பிரபந்தத்தை இருக்கவே இருக்காது, ஆனா ராமானுஜ நூற்றாவது கண்ணின் சுத்தாம்பு இந்த ரெண்டு பாசனம் மட்டும்தான் இறந்த கால எழுதினேன் முடிச்சுட்டேன் முடிச்சிட்டேன்னா ஏன்னா சரம பருவ நிஷ்டையை பற்றினா ஒரு நிலை பிரதம பருவ நிஷ்டையை பற்றினா ஒண்ணு, பிரதம பருவ நிஷ்டை தான் பகவான் சர்ம பருவ நிஷ்டை தான் ஆச்சாரியன், ஆச்சாரியன் கிடைச்சிட்டோம்னா பச்சினோம்னா நேத்திக்கே கிடைச்சதுன்னு அர்த்தம், இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கோம் நேத்திக்க கொடுத்தோம் இன்னைக்கு தானே பத்தி இருக்கோம் நேத்திக்க கொடுப்பானா நீ பத்த போறன்னு தெரிஞ்சு நேத்திக்கு கொடுத்துருவாங்க தயாராக வச்சுட்டு போறான், ஆனா பெருமாளை பிடிச்சா நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ன சுவாமி இதன் நம்பிக்கை அதான் இந்த நம்பிக்கை வரதுக்கு தான் இந்த இந்த ஆறு நிலை எடுத்துருக்க கார்பண்யம் ஆத்மநிச்சயம் சச்சிதா கருணாதிகள் சொல்லி இந்த ஆணுக்கொழியத்த சங்கல்பதா ராஜகொழியத்த வர்ஜனம் ரட்சிசி விஸ்வாசகா கோபித்த வர்ணன்பதா கார்பண்யம் ஆத்மநிச்சயம் சச்சிதா கருணாதிகள் இந்த நம்பிக்கை ஏற்படுத்துக்காக தான் ஆறு விதமான நிலைகள் கொடுத்துருக்காரு, ஆனா அழுவா திருவிழி பத்தினம்னா நேற்று கொடுத்துட்டாரு சாமி இன்னைக்கு தான் நீங்க பத்தினா நான் பத்த போறேன் நெற்க அவருக்கு தெரிஞ்சு இருக்க முன்னாடி கொடுத்துட்டாரு, அழுவா திருவிழி பத்தினா நேற்றுக்கே ஆயிடுச்சு, ஆனா அதே பெருமாள் திருவிழி பத்தினா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா என்ன கிடைக்க போறது எது கிடைக்க போறது தெரியுது, ஏன் இத்தனை தூரம் ஏன் பிரயத்தை இருக்குங்க பிரதமர் பார்த்தோம் பிரபத்தியன் இருக்கு பிரபத்தியன் பிரபத்தியன் சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தியே பிரபக்தியா நிகழ்காலம் நிகழ்காலத்தை சொல்றது நிகழ்காலம்னா நீங்க எந்த காலத்தை தேவை சொன்னாலும் அது நிகழ்காலத்தான் இருக்கும், இன்றைக்கு தேவை சொன்னாலும் உன்னுடைய திருவடிகளை பற்றுகிறேன் நாளைக்கு சொன்னாலும் பற்றுகிறேன் நாளைக்கு சொன்னாலும் பற்றுகிறேன் ஏன் சுவாமி நேற்றுக்கு பற்றுகிறேன் சொல்லியாச்சு இன்னைக்கு பற்றினே வர வேண்டாமா கொடுத்தா தானே வரும் கொடுக்கலையே
கொடுக்கலையா? என்ன கொடுத்துருக்காரு? கொடுத்தால் வராத சீமந்தாராய சரணோ சரணம் தொடக்கே. இன்னைக்கு சொல்லிட்டு வேணும், நாளைக்கு போய் முன்னாடி சொல்லுங்க, பிரபத்தியன பற்றுகிறேன், பற்றுகிறேன், காலட்சம் பண்ணுகிறேன், அப்படி இப்ப சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லுனா பண்ணினேன்னு சொல்லுங்க, பண்ணினேன்னு சொல்லுங்க. அதே போல இன்னைக்கு பற்றுகிறேன் சீமன் நாராயண திருவுடைய சிவமாக பற்றுகிறேன் சொல்லி அச்சனும், நாளைக்கு என்ன சொல்லணும், பற்றினேன் சொல்லணுமோ இல்லையா? அன்னைக்கும் பற்றுகிறேன் தான். சாமி இது என்னன்னா போற வரைக்கும் பற்றுகிறேன் தான். ஏன்னா அவரை அவர் தகவல் நீட்டி அவர் அவ்வளவுதான். ஆனா ஆழ்வார் திருவடி அப்படி இல்லை, நேவினேன் அவன் பொன்னடி நேவினேன் கடைச்சிட்டு நேவினேன் இறந்து காலத்தை இருக்கிறார் கடைச்சிட்டு உங்களை திருவிழா பட்டுகிறேன். சந்தேகம் இருக்கும், ஆனா இத்தனை தூரம் சந்தேகம், நீ இத்தனையும் சமாசம் பண்றது இத்தனை சொல்லிருக்கோம், போற வரைக்கும் இதே தானே சொல்லிருக்கோம். சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆழ்வார் பாசனமே பாத்துக்கோ, துவயக்கம் இத்தனை ஆழ்வார் பாசனம். நாகனமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நால்தோறும் ஏக சிந்தையினால் குருகோ சிடகோ பன்வாரன் ஆகநூற்றந்தாது ஆயிரத்தி ரவி ஓர் பத்தும் வல்லார் நாக வைகந்தத்து நவில் வைதுவர் வைகலுமே. இது அஞ்சாம் பத்து பத்தாம் திருவாரி பிறந்த வாரம் வந்த வாரம் பசுகத்துல கடைசி பாசனம், நாகரவிச நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நால்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூ ஷடகோபன் மாறன். நால்தோறும் ஏக சிந்தையனாய், நாள்தோறும் உன்னை சொல்லிட்டே இருப்பேன். எங்க ஆழ்வார் பேரை ஒரு தடவை சொன்னா போறோம், நால்தோறும் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை சொன்னாலே ஏன் சுவாமி ஆழ்வார் இப்படி பாருன்னா கிடைக்கல, கிடைக்கிற வரைக்கும் நால்தோறும் சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் பாசனத்தை ஷடகோபன் ஒரு தடவை சொன்னா போறோம், மேவினேன் அவன் பொன்னடி நாவினால் அமைத்து இன்பம் எய்தினேன் மேவினேன். அப்ப இத்தனை தூரம் வர்றதுக்கு என்னன்னா ஆழ்வாரை பிடிச்சா உடனே இவரை குடிச்சா சரி சரி உடனே கேட்டா நேர்த்திக்கா இருந்தது. இப்ப முதல் கேள்விக்கு இதுதான் பதில், என்ன பதில், நாவினால் அமைத்து இன்பம் எய்தினா இங்கே இன்பத்தை வச்சுட்டேன்னு பெருமாள் விஷயத்துல கிடைச்சிட்டா, துவயத்தை பார்த்தாலே கிடைக்கலையே, என்ன துவயத்திலேயே சொன்னாரி பண்ணினேன் 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 தான் நிகழ்காலத்தான் இருக்குது, பண்ணி முடித்து கொடுத்தார் கொடுக்க கூடாது, பண்ணி முடித்தேன் அது கூட வரல. அப்ப என்ன தெரியுது, ஆழ்வாரை பிடித்தா உடனே இந்த அளவுக்கு அடுத்த கஷணமே நம்ம என்ன வச்சுக்குவோம், ஆழ்வார் பெருமாள் தான் எல்லாம் கொடுப்பார், ஆழ்வாரும் கொடுக்க மாட்டார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஆழ்வாரை பிடிச்ச அப்ப முதல் கேள்விக்கு என்ன, நாவினால் அவை திண்மை மீது என்ன இந்த லோக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், கொடுத்ததுல இன்பம் எய்தினேன் இன்பம் எய்தினேன் நேர்த்திக்கணும் இந்த லோக ஐஸ்வர்யத்தை நம்ம வரப்பெற்று கொடுத்தார். அதனால்தான் இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய இன்னொருத்தரை தேடி போக மாட்டேன், இது முதல் கேள்வி பதில். இன்னொருத்தர் தேடி போனா கிடைக்கும் கிடைக்கும் நல்ல இல்லை சுவாமி, ஆழ்வாரை கொடுக்கிறார் போக மாட்டேன், இது முதல் கேள்வி பதில். அடுத்து ரெண்டாவது கேள்வி, சரி சுவாமி இன்பம் எய்தினது இருக்கட்டும், அந்த லோகத்துக்கு இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் போய் தான் ஆகணும், இங்கே இருக்க முடியுமா? எல்லாருமே இந்த லோகத்தை சுவாசம் அரைக்க சுவாமி சுவாசம் சொத்து நல்லா சேர்த்து வைக்கிற பாருங்க, சில பேர் தான் எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும் அங்கே வீடு இருக்கு இங்கே வீடு இருக்கு, எத்தனை நாள் இருக்கணும், எண்பதோ தொண்ணூறோ நூறோ சொல்லு, நூறு பேரை கிடையாது, அதுக்குள்ளே எனக்காக போய் தானே ஆகணும், போர்ட்டு கூட ஏசி வரலாம் இல்லையா? அந்த மாதிரி சொல்ல மனதான் இருக்கும் போது இங்கே குறைஞ்சிருக்கோ அங்கே அதிகமாகிடணும் போர்ட்டு, என்ன போர்ட்டு போர்ட்டு இந்த கர்மாக்கள் தான் போட்டதை தவிர இவன் பண்ணி வச்சு சம்பாதிச்சு வச்ச இந்த 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 நிலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அஜித் வஸ்துக்கள்லாம் இருக்கு, அது கர்மா அஜித் தான், அதெல்லாம் கூட வரப்போறது இல்லை, இந்த கர்மா புண்ணியம் பாபம் ரெண்டு தான் சில போகிறது. எதுக்கு சொல்ல வேணும்னா, அப்போ இங்கே கிளம்புற என்றைக்காக கிளம்பித்தானே ஆகணும், இங்கே இருக்கிறவருக்கும் இங்கே வந்து திரு ஆழ்வியை நான் ஒத்துக்கிறேன், அன்னைக்கு அங்கே இங்கேயா போகணுமோ சிவை கூட போயிட்டுனா ஆகணும், இங்கேருந்து கிளம்பித்தானோ அதுக்கு உங்க ஆழ்வார் வழி சொல்லுவாரா? கேள்வி இது முதல் கேள்வி என்ன, இங்கே என்னால் ஒழுங்காக இருக்கணும் என்ன நல்லா இருக்க முடியுமா? அதுதான் நாதி நாள் அழைத்து இன்பம் எழுதினேன், சௌக்கியமா இருக்கேன், ஒரு கட்டமே இல்லாம, ஏன்னா அவன் பேரை சொன்னால கூட இன்பத்தை எழுதினேன் எழுதினேன். அத்தனை தூரம் இங்கே இருக்க கூட வாழ்க்கை கிடைச்சிருத்து வையத்து வாழ்வீர்கள் அதே மாதிரி தான் அது, அத்தனை வாழ்க்கை இங்கே கிடைச்சிருத்து, அவன் பேரை சொன்னாலே எல்லா நன்மையும் கிடைச்சி சொன்னார். எத்தனை நாள் சொல்ல முடியும், ஐம்பதா அறுபதா எண்பதா தெரியாது, கண்டிப்பானே போய் ஆகணும், அப்ப அது கிடைக்குமா? ரெண்டாவது கேடு, அதுக்கு நல்லா கிடைக்குமே, மேவினேன் அவன் பொன்னடி மேவியன் அதிகபட்சம் நூறு, சரி திரும்பி சார் வச்சுக்கலாமே நாலாயிரத்தி எழுநூறு, அவர் நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் இந்த நண்புவியில் நாலாயிரத்தி எழுநூற்றான் வாடியே நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் இந்த நாலாயிரத்தி எழுநூறு வருஷம் இருந்தா கூட இன்னைக்கு அவர் சிவை இருக்குன்னா இருக்காரு இங்கே இல்லையே, ஆனால் இன்னைக்கு அவனை போய்த்தனாகணும் ஆழ்வார், அதே போல மதுரை கவி ஆழ்வார் நீரும் போய்த்தனாகணும் அங்கே கிடைக்குமாண்ணா நல்லா இருக்குமே இந்த வீட்டு போய்த்தனா, அதனால பெருமாளுக்கு திருவிடை பின்னாக சொல்லி பார்த்தோம், இந்த மாதிரி சொல்லி பார்த்தோம், இதை கேட்ட உடனே திருச்சிட்டார் ஆழ்வார், என்ன திருச்சிட்டார்னா இந்த ஆழ்வார் ஆழ்வார் பாகவான் தானே கொடுக்குறார் சாஸ்வதனாயிட்ட ஆழ்வார் கொடுப்பாரான்னு கேட்டோம்,
உடனே செஞ்சார். இந்த நம்மாழ்வார் திருவடிகளை பற்றி தான் மோட்சத்துக்கே செல்வேனர். ஆழ்வார்த்திற்கு மோட்சம் கொடுக்குமான்னு கேட்டோம். நேவினேன் அவன் பண்ணடினேன். இது மெய்மை. சத்தியம் சத்தியம் புனர்சத்தியம் உத்திரத்த முதமச்சதை வேதாசாஸ்திர நரம் நரம் நாசி நதெய்வம் கேட்டவா பரம் அப்படின்னு சாரம் தேவமா எடுத்து வச்சுங்கன்னா அதோட போகணும்னு வச்சுக்கேன். ரொம்ப நாளே சத்தியம் சத்தியம் ஆழ்வார் திருவடி சம்பந்தத்தால மோட்சம். ஆழ்வார் திருவடி சம்பந்தத்தால எங்க வேண்டாம்னா எங்க இருக்கா சொன்னா உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் ஆரன் சொல் வேறாகவே விளையும் வீடு. திருவாயு நூற்றந்தாவது மனவாளமுடைய பாசம் அசிங்கமான பாசம். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு ஆழ்வார் பதனா இந்த உயர்த்தி வாப்போம்னா என்னென்ன இருக்கோ அதனால தானே கண்டார். தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டு உரைத்து அந்த மாதிரி உயர்ணும்னா அதற்கு சரியான ஒரு வழி உபாயம் எது நேர் கொண்டு உபாயம் சரியான உபாயம் எது பகவான் தான் உபாயம். நேர் கொண்டு உயர்த்து மயர்வு ஏதும் வாராமல் மயர் வந்து அஞ்ஞானம் மயர்வு ஏதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் தெரிய சொன்னார் இல்லையா. சொல்லிட்டு பெருமாள் திருவடி தான் சொல்லணும் இல்லையா. மாறன் சொல் தான் இது வாழ்விக்கமா பெருமாள் திருவடி வாழ்விக்கலாம் எது வாழ்விக்கும் மயர்வு ஏதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் பெருமாள் திருவடி இல்ல மாறன் சொல். இப்ப மாறன் சொல் தானே மோட்சத்தை கொடுக்கறது பெருமாள் மோட்சத்தை மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. ஆச்சரியமான பிரபந்தம் திருவாயு மட்டும்தான் எல்லோகத்தில் ஆச்சரியமான வியாக்கியம் இருக்கு. ஆச்சரியமான என்ன சொல்றாங்க மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்வைக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடுனா அப்ப வீடு கட்டினா ஆழ்வாரா கொடுக்குறாரு. அதான் நேவினேன் ரொம்ப கெட்டியா ஆழ்வார் திருவடியை பிடித்து கொண்டேன். அது ரொம்ப சுவாரஸ்யமும் ஒரு அர்த்தம் சொன்னார். நேவினேன் என்றால் ஆழ்வார் திருவிழி எடுத்து மதுரை தன் தலை வச்சிருந்தாராம். ஆழ்வார் திரு நேவினேன் ஆழ்வார் திருவிழி எடுத்து தன்னுடைய தலையில வச்சுட்டாராம். மதுரகவி ஆழ்வார் வச்சுடனே எப்படி வச்சுட்டா தெரியுமா. இப்ப நம்ம யார் அத்தியாவது புஷத்தை கூட ஏதோ ஒன்று வச்சுக்கணும்னா இத்தனை உண்டா இருந்தா தலையில பூர்த்தியா வைக்க முடியாது. தலையில எந்த பாகம் அது வரைக்கும் போதும் அந்த பாகம் இருக்கு. மீதி பாகம்லாம் தலை வெட்ட வழியா தான் இருக்கும். ஆனா இந்த மதுரகவியா என்ன பண்ணாருன்னா இந்த ஆழ்வார் திருவடிய தன்னுடைய திருமுடிக்கு பூர்த்தியா வச்சுட்டாரா இடமே இல்லாம. நேவினே அவன் பொன்னடி மெய்மையை சத்தியம் என்றது அவன் பொன்னடினர். நேவினே திருவடியை பூர்த்தியா வச்சுட்டாரான். நாம கேட்டோம் என்ன ஆழ்வேர் நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆழ்வார் திருவடியே எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் சேர்த்து தலை வச்சுட்டேன் பூர்த்தியா இருக்க முடியுமா. இப்படி சுத்தினே இருக்க வேண்டியதுதான் சுத்தினே இருக்க வேண்டியது பூர்த்தியா வராது. அப்ப பூர்த்தியா இது ஆழ்வார் திருவடினு நினைச்சுக்கணும். பூர்த்தியா இது எது அச்சுத்தன அமெரிக்கத்தே ஆழ்வார் திருவடி வச்சுட்டு அப்படி பூர்த்தி அப்படியே வச்சுட்டாராம். ஏன் இந்த மாதிரி வச்சுட்டாரு ஏன் வச்சுட்டாரு பெருமாளுக்கு ஒரு பழக்கமா. என்ன பழக்கம்னா தன் திருவடியை குடு குடுன்னா கொடுக்க மாட்டான். நம்ம போய் நேரம் போய் நின்றுனா உங்க திருவிடி குடும்பம் படி களவாத நிமித்தலின் பாத பங்கையே தலைக்கலியார் உன் திருவிடி குடு திருவிடி குடு திருவிடி குடுன்னா கொடுக்க மாட்டோம். பெருமாளுக்கு இது ஒரு பழக்கம். தன் அடியாட்சியுடைய தன் தலையில தரிக்கிறேன்னா அதுல எனக்கு இடம் இருந்தார். இது பெருமாளுக்கு ஒரு பெரிய இது பெரிய இந்த கட்டம் இல்லை. அதுதான் உனக்கு இன்னைக்குக்கூட இயற்கையா நிலை. தன் அடியார்களோட சம்பந்தம் வைத்துக் கொண்டான்னா அந்த அடியாருடைய சம்பந்தம் தனக்கு வேணும் பகவான் பிரார்த்திக்கிறான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பெருமாள்கிட்ட பண்ணுவோம் அடியான் பண்ணுவோம் அடி பெருமாளை நம்ம கிட்ட வர வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப நேரத்தை சொல்லுவா ரொம்ப கஷ்டம் சொன்ன அவரை வர மாட்டணும். ஒரு கஷ்டமும் இல்லை. நாம பாகவத கைங்கிற சீவைஷ்ணுவ கைங்கிற பண்ணிட்டு தான் வச்சுக்கேன் கிட்ட வந்து நாம சொல்லுவோம் நீ போ எதுக்கு அது இத்தனை நாள் கூட்டு வந்துட்டு இருக்க போனா இல்லையே உங்ககிட்ட இருக்கேன் உங்ககிட்ட இருந்தது நான் சௌக்கியமா இருக்கேன் உங்ககிட்டயே இருக்கேன் உங்ககிட்ட நம்மகிட்ட பிரார்த்திக்கிறார் இத்தனை நாள் நாம அவரை பிரார்த்தித்தோம். உன் திருவடி வேணுமே திருவடி வேணுமே திருவடி வேணுமே திருவடி பிரார்த்தித்தோம் கொடுக்க மாட்டானே. இது எத்தனை எப்படிப்பட்ட திருவடி பிரம்மா கல்வக்கூடிய திருவடி இது நித்திய சூரியர்கள் இருக்கக்கூடிய அந்த திருவடி ஒன்று கிடைக்குமா சொல்லிட்டு சார். இப்ப என்ன அந்த திருவடி என் தலைக்கு வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு வேண்டான்னு சொன்னா கூட இது எனக்கு வேணுமே இந்த வேணுமே என்னமா நீ வேணும்னா நீ இன்னொரு அடியான பிடிச்சிருக்கிய அந்த அடியானுடைய சம்பந்தம் நீ பேசிருக்க வேணும் அந்த சம்பந்தம் எனக்கு வேணும். அதனால மதுரை கவிஞர் பார்த்தா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெருமாள் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல இடமே காலி இல்லை ஹவுஸ்ஃபுல் போர்டு பண்ணத்தில் என்ன பண்ணுவான் திருவடி வருமா அவருக்கு விருப்பம் இல்லை. ஆழ்வார் திருவடியை தவிர மத்தொன்னு தன்னுடைய தலைமையில தரிக்க கூடாது. மத்தொன்னா எது வாசல்ல போறது இல்லை சொந்த ஞாபகத்துக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம். வாசல்ல போறதுனா நாமே நமக்கே பிடிக்காது. அது இருக்கிறது பெருமாள் திருவடியை சாஜ்யம் இந்த நிஷ்டை உடையவர் தான் மதுரகவி. அதைத்தான் மதுரகவி
சொற்படியை நிலையாக கேட்க மனவாழ்வான் சொல்கிறேன். நேரினே அவன் பொன்னடிமையே, நேரினே அந்த திருவடியை பூர்த்தி அது அகலமா வச்சுட்டாரான். இத்தனை அகலமா வச்சனா யாராவது வந்து இடம் வாங்கிட போறா, இடம் கொடுத்தானா அவ திருவடி இந்த இங்கிட்ட வந்துச்சுன்னா அவாரையும் பார்க்கணும் ஆழ்வாரையும் பார்க்கணும் கூடாது. ஆழ்வார் ஒருத்தருக்கே இந்த திருமுடி, மற்றவாளுக்கு கிடையாது. ஆனா அந்த திருமுடிக்கு என்னதான் நேரினே அவன் பொன்னடிமை நீ என்ன, இதத்தான் அதுகால சிறுவன்டே தொழுதேன் உன்னர் தேமருவு பொழுதிடத்து திருநந்த ஆச்சரியமான பாசம். தேமருவு பொழுதிடத்து மலர்ந்த போதே தேனிதனை வாய்மடுத்து உன் தடையும் நீயும் பூமருவி இனித மறந்து குறியிலார்ந்த அருகால சிறுவன்டே தொழுதேன் உன்னை ஆமரு வினநிறைமை தமரர்வோமான் அணியெழுந்தோர் நின்றானக்கின்றே என்று நீ அருவி அஞ்சாதே நின்றோர் மாத நின்னயந்தால் என்றையை இயம்பிக்காரன் ஆச்சரியமான பாசுரம். கடைசியை பாசுறதுக்கு ஒரு நாலு பாசம் மூணு பாசத்துக்கு முன்னாடி இந்த பாசுரம் என்னன்னா அருகால சிறுவன்டே தொழுதேன் ஆழ்வார் அண்ட தூது அனுப்புறார். வண்டுக்கு ஆறு கால்கள் இருக்கு, வண்டுக்கு ஆறு கால்கள், ஆறு கால்கள் இருக்கு, ஆறு கால் வந்து பெருமாள் தூதர் போய் சொல்லி பெருமாள் உடனே வந்து என் அனுகிரகித்து சொல்லு அப்படின்னு பெருமாள் தூது அனுப்புறார். தூது அனுப்பிச்சு வண்டுக்கு ஆறு கால் எதுக்கும் தெரியவாக்க விசாரிக்கிறார், ஆச்சரியமா விசாரிக்கிறார். இல்லை இல்லை ரெண்டு காலம் தான் போறாதா, நடந்து போகணும் எத்தனை கால் வரணும், ரெண்டு காலம் தான் போறாதா, எதுக்கு ஆறு கால்னு, ரெண்டு காலம் தான் நிதானமாக நடக்கும், ஆனால் நாலு கால் வச்சுக்கலாமே, கொஞ்சம் வேகமாக நடக்குமோ நாலு காலம் தான், கொஞ்சம் வேகமாக நடக்குமோன்னு, ஆனால் நாலு காலம் இப்போ ஆறு கால் தான் இருக்குன்னா இன்னும் வேகமாக நடக்குமானோ யாக்கியாத்தாவே திரிச்சிட்டார், பெரிய வாசனை திரிச்சிட்டார். வந்து சிறகால போகுமா காலால போகுமா, இப்படிதான் நமக்கே தோணும், நமக்கே இப்படி தோணும். இத்தனை அதே வாசல் இருந்துச்சு நீங்க சிறகு போகிற அப்ப கால் எதுக்கு ஆறு கால், வண்டுக்கு எதுக்கு ஆறு கால், ஆறு கால் தேவையில்லையே, வண்டு காலால் நடந்து போகிறதா சிறகால போகிறதா, சிறகால தான் போகிறதுல காலால போகிறது. அருகால சிறுவண்டு தொழுதே ஒன்னைன்றது ஆச்சரியமான ஆச்சரியமான விஷயம். அருகால்னா ஆறு கால்கள்னா ஆச்சாரியன், ஆச்சாரிய தர்மபத்னி, ஆச்சாரிய திருக்குமார்கள், இதுதான் ஆறு கால்கள். இவ ஆறு பேர், இவ மூணு பேரும் உத்தேசம். ஆச்சாரிய திருக்கால்கள் ரெண்டு, ஆச்சாரிய திருக்குமாரர் ரெண்டு திருக்கால்கள் திருவடிகள், அடுத்து ஆச்சாரிய தர்மபத்னி அந்த ரெண்டு திருவிடிகள், இதுதான் ஆறு திருவடிகள். இந்த ஆறு கால்களை தான் அருகாலத்தில் முக்கியம். ஏன்னா ஆச்சாரிய புத்திரரே தகப்பனார் தான்னு சொல்லிட்டு சாஸ்திரம். ஒரு ஆச்சாரிய புத்திரர் இருக்காளே வயசுல என்னோட குறைச்சலா இருக்கும், அஞ்சு வயசு தான் ஆயிருக்கு, இவருக்கு நாற்பது வயசு ஆயிருக்கு, இவர் தான் அவரை போய் சேவிக்கணும். ஏன்னா இவருக்கு தகப்பனார் அவருடைய புத்திரர். இந்த சிஷ்யனை சிஷ்யனுக்கு என்ன ஆகணும், தகப்பனார் ஸ்தானம் வேணும், தகப்பனார் ஸ்தானம் வேணும் என்று வியாழ. அதனால தான் இந்த அத்துழா சேவிச்சது காரணம், அதுவும் ஒரு காரணம் தான். உந்துமந்த பாசனத்திலே அத்துழா சேவிக்கிறாள் யார், யார் பொண்ணு அத்துழாள், பெரியநம்பிகள், பெரியநம்பிகள பொண்ணு, பெரியநம்பிகள் யாரு, இவருக்கு ஆச்சாரியன். இப்போ ஆச்சாரியன் புத்திரிச்சுனாவே அவ என்ன என்ன பாவம் வேணும், எதுக்கு சொல்ல வேண்டியன்னா ஒரு காரணம் சொல்ற, ஆனா அது மட்டும் பிரதான காரணம், அவருக்கு உண்மையான காரணம் நப்பின்னையை தெரிவித்தார். நப்பின்ன நங்காய் திருவியை தொழிலாம் சொன்ன உடனே அந்த நப்பின்ன பாவம் வந்துட்டு, பாவம் வந்து ஓ நப்பின்னையே ஒதுக்காலன்னு சொல்லி சேவிக்கிறார். இதுக்கு சொல்ல வேண்டியன்னா அருகால சிறுவண்டே சூரியன்னா ஆறு நிலையில் இருக்கக்கூடிய திருவடி, ஆச்சாரியன் திருவடி ரெண்டு, ஆச்சாரிய தர்மபுத்தி திருவடி ரெண்டு, அடுத்து ஆச்சாரிய திருக்குமார திருவடி ரெண்டு, இந்த மூணு தான் அருகால சிறுவண்டே. இந்த பேர் நான் மேவினேன்னா பெருமாள் திருவடி வந்துட போறதுன்றதுக்காக மேவினேன், நல்லா பூர்த்தியா வச்சுட்டார். மேவினே அவன் பொன்னடி மேவினே, இன்னொரு விஷயம் சொல்றா, அவன் பொன்னடினா அவன் பண்ணினா நம்மாழ்வார் திருவடியை பற்றினேன், அதே நம்மாழ்வாட திருவடி எந்த நம்மாழ்வார் திருமண திருநாமத்தை சொன்னனோ அந்த நம்மாழ்வாடி திருவடியை பற்றினேன் என்றால், இப்ப இரண்டுக்கு முக்கியமான கருத்து ஒன்று இருக்கு. எந்த நம்மாழ்வாருடைய பெயரை சொன்னனோ அதே நம்மாழ்வாருடைய திருவடியை பற்றினேன்ற இந்த இடத்துல நம்மாழ்வாடு எந்த நம்மாழ்வார் திருவடியை போக்கியமோ, இப்ப போக்கியன நாவினால் நவிட்டு இன்பமேகினேன், அப்ப நம்மாழ் வந்துட்டு அது போக்கியம் ஆயிட்டு, அது உப்பேன்னு ஆகும். மேவினேன் அவன் பொன்னடிமை மீன உப்பாயம் ஆயிட்டு, எந்த நம்மாழ்வார் திரு எந்த நம்மாழ்வார் திருவடி போக்கியமாக இருந்ததோ அதே நம்மாழ்வாருடைய திருவடியும் உபாயமாக இருக்கு, வழியாகவும் இருக்கிறார். இப்ப சிவன் நாராயண் இருக்கு இல்லையா, அவன் திருவடியே உபாயமாக இருக்கும், உபேயமாக இருக்கும். எப்பவுமே சாதாரண லௌகீகத்துல வழியும் பலனும் இரண்டுமே ஒன்றா இருக்காது. தங்கிருந்து கிளம்பி நம்ம கலந்து வரைச்சு வழி வேறு தான், எந்த வழியா வந்தேன், ஏதோ ஒரு வண்டியில எழுதிட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். இப்ப வண்டியில வர்றதே பலனா, வண்டியில வர்றது ஆகாய விமானத்துல போறதே பலன், ட்ரெயின்ல போறதே பலன், பஸ்ல போறதே பலன்னா ஒருத்தரும் போக மாட்டார். அதுல குழந்தைகளுக்கு தான் போலாமே தவிர மற்றவா போக மாட்டார். போகாததுக்கு எதாவது உண்டா, சுவாமி எங்க நினைச்ச உடனே போனோம், இந்த கருதுமிடம் பொருந்து நிறுவனா இந்த சங்கல்பத்தால போறா,
அதுவா நம்ம கொஞ்சம் நம்ம ஒன்றுதான் இருக்கும் நினைக்கின்ற அடுத்த உபநியாசம் இங்கிருந்து போயிடணும் இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு நான் காலம் அடுத்து இன்னும் சொல்லணும் அடுத்த உபநியாசமும் போக வேண்டாம் அவால இங்க வரணும் அவால இங்க வந்துடும் அதுக்கு நான் என்ன தெரியுமா வரோம் அவால வர நானும் போக வேண்டாம் எல்லாரும் மொத்தமா சீவி கிட்ட போனா போறோம்னு ஒண்ணுமே வேண்டாம் இது மேல மேல தோண்டிட்டு தான் இருக்கும் எதுக்கு சொல்ல வேண்டாம் அல்ல யாரா இருக்கு என்னென்ன இருப்போ அந்த இருப்பு இருக்குன்னு இருக்கும் இப்ப இந்த இடத்துல பகவானை உபாய உபாயம் சொல்றது சந்ததா விஷயத்துல ஆனா லௌகீகத்தை ஒத்து போகணும் ஒத்தியே போகாது வரக்கூடிய வழி வேறுதான் வண்டியில தான் வந்திருக்கேன் அந்த வண்டி உபாயம் அதுவே இங்க வண்டியில வந்ததே எனக்கு உபயமா பலனா இல்ல வந்து உபன்யாசம் பண்றதுதான் பலன் அப்ப உபன்யாசம் பண்ணுவது பலன் அந்த பண்ணுவதற்கு வழி எது வண்டியில வர்றது அதே போல இப்ப ஆழ்வார் திருவடிய பத்தனம் திருவடிய பத்தனம்னா அந்த திருவடிய வழி பத்திர பிறகு அனுபவிக்க தேது ஆழ்வாரையே இது வரவே வராது அதே போல பகவான் திருவடி வழி உபாயம் அதே பகவான் திருவடிய உபேயம் அனுபவம் ரெண்டுமே இருக்கு இது லௌகிக விஷயத்துல செய்ய வராது பகவத் விஷயத்திலும் ஆச்சார விஷயத்திலும் சரியா வரும் ஆனா என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு திசை அகத்துக்கீரை இருக்கு அகத்துக்கீரை வச்சுட்டு தவாதி அகத்துக்கீரை பசுமாடு கொடுக்கணும் அந்த பசுமாடு கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுறது பத்து படிப்பு ஆளு கூப்பிட்டு கூப்பிடலாமா அதெல்லாம் வராது அகத்துக்கீரை காட்டம் வந்துடுறது வந்த உடனே அந்த அகத்துக்கீரை கொடுக்காம பத்து படி பாலை கொடுக்குறேன் வந்து வேணும் இந்த பால் இந்த காலத்துனா அது பால சொல்றாரு அதே அகத்துக்கீரையை கொடுக்குறேன்னு பசுமாட்டை அழைப்பதற்கு உபாயம் எது அகத்துக்கீரை வந்த பிறகு எது உபேயம் பலன் எது அதே அகத்துக்கீரை தான் அப்ப அது உபாயமாக இருக்கு உபயமாக இருக்கு வழியாகவும் இருக்கு பலனாகவும் இருக்கு பகவான் அதே போல வழியாகவும் இருக்கான் பலனாகவும் இருக்கான் இங்க என்ன சொல்றாருன்னா இங்க இங்க என்ன சொல்றாருன்னா ஆழ்வார் அதே போல வழியாகவும் பலனாகவும் இருக்காங்க சாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம் இது ஏன்னா சாஸ்திரத்தை என்ன சொல்லிருக்கீங்கன்னா பகவான் தான் உபாய உபயம் மற்ற யாரும் கிடையாது ஆழ்வார் ஜீவாத்மா ஆழ்வார் ஜீவாத்மா ஏன்னா உபாயம்னு நம்ம பிராட்டிய ஒத்துக்கிறது இல்ல பிராட்டி உபாயம் ஒத்துக்கணும்னா இதுதான் பெரிய விசாரமா நடந்துருக்கு ஆனால் ஒத்துக்கிறது ஒத்துக்கலைன்னா இப்ப ஆழ்வார் என்னமா ஒத்துக்கலாம் நேவி நேரவன் பொன்னெடுமே என்னமா மதுரை தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு என்னமா சொல்லலாம் அப்படின்னா தாராளமா ஒத்துக்கலாம் ஆழ்வார் பகவானுடைய திருவடி வேற இல்ல ஆழ்வார் வேற இல்ல அதனால ஆழ்வார் திருவடியே உபாயமாகும் உபேயமாகும் அதனால தான் உபாய உபாயம் பகவான் உபாய உபாயம் ஆதான் மேவினே அவன் பொன்னடி மேவிய அப்ப ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அறிஞ்சிட்டு காய்ந்தார் அவன் பொன்னடி அவன் பொன்னடி மெய்மையினர் சக்தி உண்டர் உண்மை உண்மை மெய்னா உண்மை சத்தியன்றர் ஏன் சுவாமி தேவினேன் அவன் பொன்னடினா அவன் திருவடியை உண்மையா பத்தினேன் அனுபவ கொண்டானோனா எந்த நம்மால சாத்தியமாக அவரே அந்த திருவடியே உபாகமாக பாட்டின அப்ப நம்மாழ்வாரு உபாய உபேயம் மத்தது கிடையாது அந்த மாதிரி இருக்கலாமா தாராளமாக தான் ஆழ்வார் திருவடி பத்தினாதான் கேசவந்தவர் கீழ்மேல வரை எழுபிறப்பும் ஆசை திருப்பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவர் ஈசனின் மாந்தனில் நிற்குமோ தெய்வம் உள்ளது இந்த பாத்திரத்தை மால்தனில் நிற்குமோ தெய்வம் உள்ளது ஆழ்வாருடைய பாசனம் நம்பில ஆசிரியமா இருக்கிறார் மால் தனில் மிக்குமோர் பிரிக்கணும் மாறனில் மிக்குமோர் தெய்வம் மாறனில் மாறனை காட்டிலும் மற்றொரு தெய்வம் உண்டா இது எங்கன்னா தெய்வ மட்டம் தெய்வ மட்டம் என்னன்னா இந்த தெய்வ மட்டையை சொந்த வர்றதுக்கு காரணமே நம்ம வரதான் அவர் ஏற்கனவே மால் தனி மிக்குமோர் தெய்வம் உள்ளதுன்னு அதை பிரிச்சார் பிரிச்சான வந்து மாறனில் மிக்குமோ தெய்வம் உள்ளதேன்னு வந்துட்டு அந்த சட்டத்தை எப்படி எடுத்த அப்படியே கண்டிச்சுட்டாங்க போட்டார் அவர் கொடுத்த பிச்சைய அவருக்கே திருப்பி போட்டார் மாவட்டி மிக்குமோ தெய்வம் உள்ளதான் அவன் பொன்னடி நம்ம திரும்பி உபாயம் உபயமா இருக்க இதற்கு வழி எதென்றா அவன் பொன்னடி மேவினேன் அப்ப பிராப்திய பிராபகம் இரண்டுமே எது அவன் திருடை இதெல்லாம் மோட்சம் கிடைக்கும் என்றார் அவன் பொன்னடினர் இந்த பொன்னடின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா சாதாரணமா பிரியதாசன் இந்த திருஷ்டாந்தம் இந்த காலத்து கஷ்டம் தான் மாக்கள் சட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன் மாக்கள் சட்டி கட்சி ஆன்றாங்க மாக்கள் சட்டின்னா என்னன்னா அந்த காலத்து வச்சிருப்பா இந்த மாவுடு ஊருகா போறதுக்கு மாக்கள் சட்டின்னு உனக்கு வச்சுட்டு வந்து போயிட்டு அப்பதான் எத்தனை தூரம் ஆச்சாரத்துல இருக்குன்னு அர்த்தம் திருஷ்டாந்தம் வந்து போயிட்டு மாக்கள் சட்டி வச்சிருப்பா அந்த மாக்கள் சட்டி எப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பெண்ணே அந்த எல்லா நாளையும் தொட முடியாது காற்றால எழுந்து பெருமாளுக்கு பண்டச்சு தான் அந்த மாக்கள் சட்டி தொட முடியும் அதுக்கப்புறம் பெருமாளை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மத்தியானம் போய் தொட முடியுமானா தொட முடியாது
இன்னென்ன காலத்துலாம் தொடரும், இன்னென்ன காலம் தொடக்கூடாது, அதுக்கு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு இது சொல்லணும்னாலே, இந்த சத்தத்தை போடணும்னாலே இந்த மாதிரி இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அதை திருட்டாக சொல்லி இதை சொன்னாதான் புரியுது. அந்த காலத்தில் மாக்கள் சட்டின், ஓ மாக்கள் சட்டியா சரி, ஏன்னா அது மட்டும் இல்லை, இந்தந்த இந்தந்த பதார்த்தத்தை இந்தந்த வஸ்து வச்சு தான் தேய்க்கணும்னு வேற சொல்லியிருக்கு. வெள்ளி எப்படி தேய்க்கணும், தங்கத்தை எப்படி தேய்க்கணும், அதே போல சித்திரை எப்படி தேய்க்கணும், செம்பை எப்படி தேய்க்கணும், அதே போல ஒரு தகரத்தை எப்படி தேய்க்கணும், இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையில வச்சுருக்கா. அந்த மாதிரி அது மாதிரி சட்டி சட்டி என்னது, மண்பாண்டம், மண்பாண்டத்தை எப்படி தேய்க்கணும் அப்படி இதெல்லாம் வச்சுருக்கா. அதை வச்சு தான் தேய்க்கணும், சுண்ணாம்பு போட்டு தேய்க்கணும், வெள்ளியில இதை வச்சுருக்கு. நான் இந்த காலத்தில் அதை ஒன்று மாக்கள் சட்டி இருக்கே அதுக்கு ஆதாரம் அதிகம், இந்தந்த ஆதாரத்தோடு நிறையா. அப்ப மாக்கள் சட்டியை போல இல்ல ஆழ்வார்த்தின் அப்படின்னு இன்னார் தான் இருக்கு, இன்னார் தொடப்படாது இருக்கு. பெருமாள் திருவிடி அப்படி இல்லை, இன்னார் தான் தொடலாம், இன்னார் தொடப்படாது. ஏன்னா நேடினேன் அவன் பொன்னடினேன், மதுரை பார்த்தா நாம் தொட்டேன்னு அந்த திருவிடிய. எப்பவுமே ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து ஒரு தீண்டத்தகாதனால அந்த வஸ்து தொடப்பட்டால் அந்த வஸ்து பாழாப்படுற பாழப்படும். இப்போ மதுரை வயத்தில் தெரிவிக்கிறார், நான் தீண்டத்தகாதவன், நான் தீண்டத்தகாதவன், நான் தீண்டத்தக. யார் ஒரு பிராமணத்தில் சொல்ற வார்த்தை இது, மத்தவா சொல்லல, சீவைஷ்டவன் இதான் உயர்ந்த ஸ்தானம் சொல்லி அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாம் ஏதோ பிராமணால் வைசியா சுத்ரா இன்னும் பேசிட்டு இருக்கோம், பேசினா கூட சீவைஷ்டவனான்னு பார்க்கணும். மொத்தம் அதுதான், பிராமணன் சொல்லிக்கிறதையோ வைசியன் சொல்லிக்கிறதையோ நான் பெரிய சத்திரியன் சொல்லிக்கிறதோ எந்த பெரியவன் இல்லை, நான் சீவைஷ்டவன் தாடியேன் பிராமணன் தாலாம் இந்த பாவ நிமித்துன்னு சொல்லலாம். அதுதான் உயர்ந்த ஸ்தானமே தவிர இந்த குளத்துல இந்த நிலையில பிறந்ததுன்னா சீவைஷ்டவனா அதுதான் இது சொல்ல. என்ன சொல்லிக்கிறார் முதற்கவியார், நான் மிகவன் தாழ்ந்தவன், தாழ்ந்தவன் நான் தொட்டேனே, நான் தொட்டு கூட அந்த திருவடிக்கு ஒண்ணுமே ஆகலையே, அதனால என்னன்னா அந்த திருவடி பொன்னடியா தான் இருக்கணும், சாதாரண திருவடியா இருக்காதுன்னு. ஏன் சொல்றேன்னா, இப்ப பித்தளை இருக்கு இல்லையா, அதை தொடாத கூடாது தொட்டா அதுக்கு அந்த பவித்திரம் போயிடுறது. செம்பு இருக்கு இல்லையா, தொடக்கூடாது அதுக்கு அந்த பவித்திரம் போயிடுறது. இரும்பு இருக்கே அது தொடக்கூடாது அந்த பவித்திரம் போயிடுறது. வெள்ளி இருக்கே தொடக்கூடாது கொடுத்தா அந்த பவித்திரம் போயிடுது. ஆனா தன்னம் இருக்கே தொடக்கூடாது தொட்டாலும் அதுல பவித்திரம் போகாது. இப்ப நான் தொடக்கூடாதவன், நானே ஆழ்வார்த்தியுடைய தொட்டிருக்கேன், ஆனா ஆழ்வார் பவித்திரம் போகலையே, அப்ப என்னது அந்த திருவடி பொன்னடி. புரியுதா, அந்த திருவடி பொன்னடி, நானே தொட்டிருக்கேன், நானே தொட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம், நீச்சனான நானே தொட்டிருக்கேன். ஆழ்வார் மதுரை சொல்லிக்கிறார், நாம சொல்லிக்கணும், நாம சொல்லிக்கணும், ஒத்தொத்தரும் சொல்லிக்கணும், நீச்சனான நானே தொட்டிருக்கேன். தொட்டதுக்கு அப்புறம் அந்த திருவடி இவ்வளவு நன்னா பொன்னடியா இருக்குன்னா அது நிஜமாவே பொன்னடி. நிஜமாவே வேற அடியா இருந்தா நீச்சல் தொட்டது என்ன இருக்கும், அது அந்த பரித்தரையை போயிருக்கும் இல்லையா, அது 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 உண்டாகிறது தூய்மைத்தன்மை போயிருக்கும். எப்போ அது போகலையோ அது பொன்னடி. அப்ப பெருமாள் திருவடி இணையடி, பொன்னடி இல்லைங்க அது இணையடி, இது பொன்னடி. தேவினேன் அவன் பொன்னடி மென்மையே, மென்மையே சத்தியம் என்ன, அது பொன்னடிதான், அல்ல சத்தியமே தான். திருவடி தான பட்டினேன், அப்ப தாழ்ந்தவன் தொட்டாலே அதன் சுத்தி குறைஞ்சிருக்க வேண்டும் அல்வா, அப்படி இல்லாமல் எப்போதும் போல ஒளிவிட்டு கொண்டிருக்கிறீங்களா, அதனாலே அது பொன்னடியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் பொன்னடி, புரிய தோணும், அவன் பொன்னி. அதனால அவன் என்றால் எங்கோ தூரத்தில் இருக்கல சொல்ல சொல்ற, அவன் பொன்னடின்னர், எங்கோ தூரத்தினர் அவன் பொன்னடினர். அவன் பொன்னடின்னு புரிய எதிர்க்க உட்காந்துங்க, நீ வா அப்படின்னு பேசுவோம், நீங்கள் நாங்கள் அப்படின்னா எதிர்க்க இருக்கானா. அவன் பொன்னடினா எங்கேயோ இருக்காரு அர்த்தம், எங்கேயோ இருக்காருன்னா நீ ஆழ்வார் திருவிழா போக வேண்டாம், இருக்கிற இடத்துலேருந்து அவன் திருவிட நினைச்சுக்கோ, ஆழ்வார் பொன்னடி உனக்கு கிடைச்சோம். பெருமாள் விஷயம் அப்படி இல்லை, அவன் கிட்டக்க போய் சேவிச்சதான் உனக்கு, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னரா எதிர்க்க இருக்கான்னு அர்த்தம். ஒண்ணுனாலே எதிர்க்க இருக்க அப்பாண்டு சன்னியும் பல்லாண்டு அங்கேயும் எதிர்க்கதான் இருக்கார், முகத்தான் திருவிந்தார் அவ்வளவுதான் தவிர அங்கேயும் எதிர்க்கதான் இருக்காரு. அடியோமோடும் மின்னோடும் திருவிந்த ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வருவான் வாழ்கின்ற வங்கியம் இதெல்லாம் முன்னாடி பெரியாழ்வார் பெருமாள் முன்னாடி தெரிவித்திருக்காரு. முன்னாடி சொன்னதான் நேர்த்துக்கும், ஆழ்வார் விஷயம் அப்படி இல்லை, முன்னாடியே சொல்ல வேண்டாம், ஆழ்வார் திருநெல்வேலி ஆழ்வார் இருக்கட்டும், நீ எங்கேயோ சென்னையிலே இருந்துக்கும், இருந்தாலும் இங்கிருந்து தெரிவித்தா கூட அந்த பொன்னடி என்னளவும் நீண்ட திருவடிகள் இருந்தாரு, அத்தனை நீண்டு வந்துருமா. அது எப்படிப்பட்ட திருவடி, இணையடி வராது பொன்னடி வரும். எது பொன்னடி, ஆழ்வார் திருவடி பொன்னடி. அப்ப இணையடி எது,
பெருமாள் திருவடி துணியை குறைக்கணும், துணியை குறைச்சாதான் அது அர்த்தம் ஏறும். ஏன்னா பெருமாள் திருவடினா வினையடி, இது என்ன பொண்ணடி, அதான் வினை அவன் பொண்ணடினார் திருவடியில பட்டு திருநாள் தொகை இங்கே துமையை உபாய பூட்டுமைய பவர் இது பிரார்த்தனா மதித்ததை நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் கடக்கே பத்துகிறேன். முன்னாடி நின்று தான் சொல்றோம், முன்னாடி நின்று சொல்றச்சே அவர் கொடுத்தாலும் போயிடும். இது இங்க அவன் சப்தத்துக்கு அர்த்தம் அவன் தான் என்ன அர்த்தம், எங்கேயோ இருக்கார் ஆழ்வார். ஓ ஆழ்வார் இருக்க இடத்துக்கு போனதான் கிடைக்குமோ, இல்ல இல்ல சார், நீ இருக்கிற இடத்துக்கு ஆழ்வார் திரும்பி வந்துடும். நீ நினைச்சிட்டான் அவன் பொன்னடி ஆனபடியால அப்ப அது வராது, என்ன அது என்ன எடுதுன்னு அதுக்கு இருக்கக்கூடிய வைபவம் இருந்தா தான் அது வரும். இது பொன்னடியான பணியால ஆத்தர் தரும் உணர்ந்தார் சீவன் நாராயண முன்னாடி திருவிழிந்தான் ஒரு அவன் இருக்கும்போது வருவான். அப்ப அவன் தானே கை காட்டுறான் தான் அவன் சொல்ல முடியுமானா, முன்னாடி இருக்கிற அவசியம் இல்லை எங்கே இருந்தா இதைத்தான் சரணாதிபன் ஆனால் அவன் பொன்னடி நீங்கிறேன். இத ஆழ்வாடு திருவிழி பெருமாள் கட்டணம் எவ்வளவு சுலபம் தெரிவிக்கிறார். நீ அங்க போய் பார்த்தீங்கன்னா உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன். அதனால்தான் ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் நேர திருவரங்கு வந்தார், திருமலைக்கு வந்தார். திருமலைக்கு வந்துதான் அங்க திருமலை எப்படி சரணாதி பண்ணியிருக்காரு எப்படி அவங்க தெரியும். இவர் தான் திருப்புலி ஆழ்வார் தானே இருக்கார், திருவேங்கட மணிக்கு வந்தாரா வந்துட்டார் வரலீங்கன்னா வந்திருக்காரு வந்தவர் காமிக்கு வெளியிட்டு நீங்க சொன்னீங்க அவர் இடத்துக்கு எல்லாம் போனார் அவர் இடத்துக்கு எல்லாம் போனார் எல்லாம் போனார் இருக்காரு. இவர் எங்க வரலீங்கன்னா சரணாதி பண்ணா பெருமாளுக்கு தான் வந்தாலும் பெருமாள் தான் இவர் வந்தார்னு எங்க தெரியுது, அவர் பாட்டே பார்த்தா தெரியும். எங்க தெரியும்னா ஆறாம் பத்து பத்தாம் திருவார் வெளியது, ஆறாம் பத்து பத்தாம் திருவார் உலகொண்ட பெருமாக அதுல அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் வந்து உரைமாக பிரணாஜ் அனுஷ்டித்தார். அனுஷ்டித்த உடனே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் முடிச்சு பாட முடிச்சார். அடுத்த பதிகம் ஏழாம் பத்து ஒன்னாம் தேதி உன்னிலால் ஐவரால் புகுந்து எட்டு என்னை உன் பாட பதினு உடனே கண்ணை திறந்து பார்த்தா இவருக்கு மோசம் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் இதே லோகத்தில் இருந்திருக்காரு. ஓ நான் பண்ண பாவம் இந்த பஞ்ச இந்திரியங்களா படுத்த பாடு அதுவும் முடிச்சார். முடித்த உடனே அடுத்த பதிகம் தங்குளம் பதிகம் திருவரங்கராஜன் அவர் வந்து நேரம் அங்கே போய் பேசுறார். அங்கே அவருக்கு மங்களாசாசனம் பண்றார், அங்கே தாய்ப்பாசனம் மங்களாசாசனம் பண்றார். தங்குளம் இவர் தினத்தில் என் செய்கின்றாயே இவர் தினத்தில் என் செய்திருக்காயே அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். மங்களாசாசனம் பண்றதுக்கு அந்த அக்கம் என்ன சொல்றாரு, என் திருமகள் தேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் நிந்திரியை இடந்திலே கொண்ட நவகள் கல்வனே என்னும் அன்றுவேழும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெருகிலேயே முடிவு வந்தன. இந்த சந்தர்ப்ப முக்கியம் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே. ஆழ்வார் திருநெல்வேலி எங்க இருக்கு, திருநெல்வேலி திருவரங்கம் எங்க இருக்கு, திருநெல்வேலிக்கு வடக்கு பக்கம் இருக்கு, உண்மையா இல்லையா. ஆழ்வார் திருநெல்வேலி எங்க இருக்கு, திருவரங்கத்தை தாண்டிதான் ஆழ்வார் திருநெல்வேலி போனோம். அப்ப திருநெல்வேலிக்கு இப்ப ஆழ்வார் சென்னையில இருந்து திருவரங்கம் வரணும்னா நீங்க தெற்கு பக்கம் போகல வடக்கு பக்கம் போகல, வடக்கு பக்கம் தானே வரணும். அப்ப என்ன பாசம் இருக்கணும், வடக்கு தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே பாசம் இருக்கு. இவர் என்ன பாசங்கணும், வடத்தி வட திருவரங்கம் கோயில் கொண்டானே தான் பாட்டு இருக்கணும். இவர் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே பாட்டு இருக்கு நம்பி விசாரிக்கிறார். என்ன தப்பிதமா போடுறார் ஆழ்வார், ஆழ்வார் திருநெல் ஆழ்வார் புதிய மரத்தடைய நகரல நகரல என்ன பண்ணிருக்கணும், அங்கிருந்து பாடுச்சு இங்க இருந்து அடியே வந்து திருவரங்கம் போறேன், திருவரங்கம் நான் கிழக்கு பக்கம் போறேன்னு சொன்னா திருவரங்க இருந்து மேற்கு பக்கம் இருக்கு, இங்க இருந்து மேற்கு பக்கம் இருக்கு, நான் கிழக்கு பக்கம் போறேன்னா திருவள்ளிக்கேணி தான் போறேன், திருவள்ளிக்கேணி வேணா திருவள்ளிக்கேணி நான் கிழக்கு பக்கம் போறேன்னா சமுத்திரத்துக்கு தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அதே போல அந்த மாதிரி இருக்கச்சு ஆழ்வார் அங்கிருந்து திருவரங்கநாதர் சொல்லணும்னா வட திருவரங்கம் கோயில் கொண்டானே தான் பாட்டு இருக்கணும். ஆனா அங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு, தென் திருவரங்கம் கோயில் கொண்டானு பாட்டு இருக்கு, பாட்டு பாருங்க எடுத்து பாருங்க, அதுவும் பராசரப்பட்ட உகந்த பாதனம் என் திருமகள் பேர் மார்பனை என்னுடைய ஆவிய அந்த தென் திருவரங்கம் கோயில் கொண்டான வந்து விட்டு நம்பியில விசாரிக்கிறாங்க. ஆழ்வார் தப்பா பாடுறாரு தென் திருவரங்க ஒன்றுமில்ல, ஆழ்வார் பையதான் பாடினாரு ஆழ்வாருக்கு, ஆழ்வார் திருநர் இல்ல அவர் சன்னாதி பண்ணார் இல்லையா திருவேங்கிற முடியாண்டு அடிக்கு அமர்ந்து புகுந்தேன்னு அங்கேயே இருக்காருன்னு வரலன்னு. அங்கே திருமலையிலிருந்து திருவரங்கத்தை பார்க்கறது வடக்கு இல்ல தெற்கு, திருவரங்கத்தில் இருக்கச்சு திருமலையிலிருந்து திருவரங்க எந்த பக்கம் இருக்கு, தெற்கு பக்கம் இருக்கு. அப்ப தென் திருவரங்கம் சொல்லணுமா வட திருவரங்கம் சொல்லணுமா, அப்ப ஆழ்வார் எங்க இருக்காரு, திருவேந்திர முடியாண்டு இருந்தா இந்த பாட்டு வரணும்.
பாடினா ஆட்சி பாவத்துல ஆட்சி பாவத்துல தான் ஒரு கோபிகையா பாடினா நெய்யும் நோம் பாலும் நோம் நாற்காலி நெய்தாட்டு நெய்யிட்டு மலர்த்தம் இதெல்லாம் கோபிகா பாவம். அந்த கோபிகா பாவத்தை பார்த்து கடைசியில என்ன சொல்லிக்கிறார், அனுபவி பங்கவர தந்தரியல் பட்ட வீரான் கோதேசன் 30வது பாட்டுலதான் தான் ஆண்டாளான தங்கை வந்துட்டான். ஆனா 29 பாட்டுலயும் என்ன பாவத்தை கொடுக்கிறார், தான் தான் எங்க இருக்கா திருவாய்ப்பாட்டு இருக்க மாதிரிதான் பாடுகிறான். அங்க இருக்க 5 லட்சம் கூடி பெண்களோட தான் சேர்ந்து இருக்கான் பாடிட்டு இருக்கா. தவிர இந்த கடைசி பாட்டு 30வது பாட்டையும் மத்த 29 பாட்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா புரியவே தெரியாது. இந்த பாவம் வேறு அந்த பாவம் வேறு. அதே போல ஆழ்வாருக்கு இந்த திருவரங்க பாதம் வரைக்கும் அவரு மனசு பூர்த்தி அங்க இருக்கு திருவேங்கரபடி ஆட்ட இருக்கு. அங்கிருந்து அவர் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் திருவடி சேர்த்துட்டாரு அங்கேயே இருக்கார் கடந்த வாட்டிட்டார் அங்கேயே இருக்கார். அங்கிருந்து மங்களாசாசனம் பண்றாரு என்னது திருவரங்க நாதனுக்கு, அதுவும் தாய் பாசனம் பண்றார். தாய் பாசம் வந்து என்ன அர்த்தம், நெத்திதான் பாசம் நம பதத்தின் அர்த்தம் நம பதம் தாய் பாசமா பண்ணிட்டு இருக்காரு. தாய் பாசம் பாட்டு கட்சி நிறைய போயிட்டே இருக்கும் உள்ளு குள்ளு குள்ளுக்குள்ள இதோட நிறுத்திக்கிறேன் சார். இப்பவே எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமே இருக்கு. என்ன சப்ஜெக்ட் போடுமோ அந்த சப்ஜெக்டோட நிறுத்தா தேவல நமக்கு ஏதோ ஆர்த்தி இருக்கு மேல மேல போயிட்டு வச்சுக்கேன் இது போயிடும். இன்னைக்கு ரெண்டாம் பாட்டு முடிச்சிருந்து பாத்துருக்கேன் இதுக்கு சொல்ல பார்த்தேன்னா அத்தன் அங்க போயாச்சு. அங்க போன உடனே மனசு பூர்த்தி அங்கதான் இருக்கு. அங்கிருந்து பாடுறார் அவர் திருமேனிங்க தான் இருக்கு ஆழ்வாசிங்க தான் இருக்கு மனசு மூட்டி அங்கதான் இருக்கு. அங்க இருக்கச்சு அங்கிருந்து பாடுறாரு அங்கிருந்து பாடுறது என்னன்னா பாடலாம் அங்கிருந்து திருவரங்கத்துக்கு என்ன இருக்குது தெரிக்குதுண்ணா. அதனால தென் திருவரங்கம் போய் போட்டாங்க. இப்ப பெருமாளை பிடிக்கணும்னா வேற அதான போனோம் ஆழ்வார் நேரத்துல போயிருக்காரு. எங்க மதுரை கவியார் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி கட்டமே இல்லை ஆழ்வார் திருமையிலிருந்து எங்க ஆழ்வார் யாருங்க திருவேங்கரபடியான போனார் நீங்க அந்த கஷ்டமே படாதீங்க. நீங்க சென்னையிலேயே இருங்க ஒன்னும் கஷ்டம் வேண்டாம் பஸ் பிடிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம். இங்க இருந்து ஆழ்வார் மேலினேனவன் பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆழ்வார் திருவடி உங்களுடைய திருமணியில வந்து நிற்கிறார். இதான் அவர் பொண்ணையே நான் அது பொன்னடி ஆனபடியாலே வந்துடுறேன் தேவினே அவர் பொன்னடி மேமையே அதை தான் திருவிழா இதை தான் திருவிழா இது சொல்லுவாங்கன்னா இத்தனை தூரம் திருவடி எப்படிப்பட்ட திருவடி திருவடிகளை காட்டிலும் எவ்வளவு சுலபம் அத்தனை எளிமையான திருவடி இந்த பாத்திரம் மெய்மையேன்னு நான் சொல்வது சத்தியம். ஆழ்வாடு திருவடி பத்தி சத்தியம்னா நம்ம திருவடி யார் தலைவர் இருக்குன்னா பெருமாள் திருவேக்கிரம அவதாரம் அண்ணன் கதாபனுஷங்கர் கல்பகா பிரஜாரவிந்தாக வத்ரநாமி திரிக்கிரமத்தை சரணாம்புஜக்கு மதிய முதல் அலங்கரிஷதை கதா உலகத்திற்கு எல்லா திருவடி தலைவரையும் தீர்த்தின தீம்பினாண்டியா திருவேக்கிரமன் உண்மையில் புனலிருந்து ஒரு கால நிற்க ஒரு காலம் காமரத்தில் அவனு என்பதையும் கடந்தண்ட நீதி ஒவ்வொருத்தருடைய திரு திருவடியும் பகவான் கால் காலால் தீண்டினான். படிக்கலவாக நிமித்த நின் பாத பங்கமே கலக்கலியால் தெரிவிக்கிறார். எது சொல்லுவதுன்னா திருவிக்கிரம் காடு வீடு படித்தவன் படிக்காதன் எல்லா பங்கம் வித்தியாசம் இல்லாம எல்லா திருவடியும் பெருமாள் திருவடி தீடித்து எல்லாரும் படித்தவன் இல்ல படிக்காதவன் நல்லவன் தீயவன் யாரா இருந்தது சண்டாளன் எல்லா திருவடியும் தீண்டித்து இந்த திருவடி. ஆனா ஆழ்வார் திருவடி அப்படி தீண்டலாம். ஆழ்வார் திருவடி யாருக்கு யாரு திருவடியை தீண்டித்துன்னா வைவித்திய விருத்தஜனமூர்த்த விபூஷணம் எது சம்பத்ய சாத்விக தனசிய யசேவ நித்யம் ஜத்வாசரண்ய அசரண்ய மசன்ய புண்ணியம் தத் சம்சயேம வகுலா பரணாங்கிரியக்கம் என்று சொல்லக்கூடிய கட்டு உணர்ந்தோரான வித்வான்கள் வித்வான்களுடைய திருவடியை அலங்கரிக்கிறது ஆழ்வாரே திருவடி. வித்வான்கள் இவர் திருவடி சாமானிய பட்டவர்களுக்கு தான் வித்வான்களுக்கு இல்லை. வித்வான்கள் யாரு ஆழ்வார் திருவடி தான் பத்துவா. எப்படிப்பட்ட வித்வான்கள் மூன்று வேதத்தையும் கற்று பகவானே உயர்ந்தவன் அவனே எல்லாம் பெரியவன் அப்படின்னு நினைச்சிருக்காளே அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் பெருத்த பெருத்த வித்வான்கள் இதான் பராமுக அஷ்டமத்தவர ஸ்லோகம். திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் எது ஒரு பாசத்தை முடிச்சிருக்கோம். சம்பத்திய சாஸ்திக ஜனசிய யதேவனித்யம் யத்வாகரஞ்ச நகரஞ்ச ஜனசிய புண்ணியம் தத் சம்சயேம வகுலா தரணாங்கிரீஷ்ணம் அதுக்கு அந்த திருவடி என்ன பண்ணுது இந்த பெருத்த பெருத்த வித்வான்கள் திருவடியிலே இருக்கே தவிர சாமானிய பட்டவர் தலைவர் இருக்குன்னா சிறந்தவர்கள் கடவுள் தான் நம்மாழ்வார் இருக்கும். நம்மாழ்வார் திருவடி யார்ட்ட இருக்கும் சிறந்தவர்கள் கட்டு உணர்ந்தவர்கள் பெரியோர்கள் அவருடைய திருவடியில தான் நன்மாழ்வாருடைய திருவடி இருக்கும். இது ஆழ்வார் கேற்றம்.
ஆனா ஆழ்வார்ல எத்தனை பேர் தெரியலாம் தெரியுமே ஆழ்வார் எத்தனை பேர் தெரியும் இன்னைக்கு திருவேங்கட பண்ண நிறைய பேர் தெரியும் அந்த அரங்கநாதன் நிறைய பேர் தெரியும் நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாரா தெரியும் ஆழ்வார் எத்தனை பேர் தெரியும் எங்கேயா சொல்லி பாருங்க அது வடக்கு தெரிஞ்ச போய் போனா அதுதான் என்னது அப்படின்னு கேக்குறாங்க ஏன் என்னன்னா ரொம்ப தெரியவே ரன்மான தெரியுமா கேட்டா தெரிய வாய்ப்பே இல்ல உயர்ந்த வஸ்துக்கள் சில முக்கியமானதான் இருக்கும் எல்லாருக்குமே உயர்ந்த வசன எப்பவுமே இப்ப கல்லு கறி கட்டை மண் மணல் இதெல்லாம் இருக்குல்ல எல்லாருக்குமே எல்லாம் எங்க வேணா கிடைக்கும் ஆனா உயர்ந்தமா இருக்கும் ரத்தமா இருக்கு இல்லையா மாணிக்கம் இருக்கு எல்லாருக்குமே கிடைக்குமா கிடைக்காது அந்த மாணிக்கத்தை போலதான் ஆழ்வார் திருவடி எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மாணிக்க நிறைய பேர் பார்க்கவே இல்லையா மாணிக்கன்னு ஒரு வஸ்து இருக்கவே தெரியாது நிறைய பேருக்கு அப்படி இருக்கலையா ஆனா அதே போல ஆழ்வார் திருவடினா இந்த முத்து இருக்க எல்லா யானை கிளையிலும் இருக்காது முத்து யானை தலையிலும் இருக்கும் ஆனா எல்லா தலையும் இருக்காது அது உயர்ந்த யானை தலையில தான் இருக்கும் அதே போல சந்தனம் எல்லா காட்டிலும் கிடைக்குமா சில காட்டுல தான் கிடைக்கும் அதுக்குன்னு ஒரு காட்டு இருக்கு இல்லையா சில காட்டுல தான் கிடைக்குது அதே போல இத்தனை தூரம் இருக்குன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் ஆழ்வார் திருவினா எல்லாருக்கும் கிடைக்காது எதுனா இது பொன்னடி இதுவே பண்ணி ஆழ்வார் திருவி உயர்ந்தவர்கள் தான் கிடைக்கும் இதுவே பண்ணுடி அவர் பொன்னடியே மெய்மை சத்தியமாக அழைந்துவிட்டேன் நீ சொல்றது சத்தியம் என்று நான் எப்படி நம்புறதுன்னா மதுரை வாசிருக்கார் நம்ம ஆழ்வார் திருவி நீ சொல்றது மெய்மையும் சொன்னீங்க இல்லையா மெய்மையும் சொன்னியனும் நீ மெய்மையே சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு மதுரை கேட்டோம் சத்தியம்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறதுன்னு அதுக்கு மதுரை ஒரு வார்த்தை சொன்னார் ஆழ்வார் திருவடிய தலையில வச்சுட்டு நான் போய் பேசுவேன் ஆழ்வார் திருவிடைய தலையில வச்சுட்டு நான் போய் பேசுவேனான் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற யார் திருவிட வச்சுன்னு பொய்யும் பேசலான்னு அர்த்தம் போய் பேசினான் இல்ல அதுல எடுக்க மாட்டேன்னு சொன்னான் எடுத்தான் எத்தனை பேர் அது மட்டும் இல்ல கூட இருந்த பத்தினியே என்ன சொல்றா ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரு இங்க பொய் சொல்லிட்டு இருந்தாரு ஒருத்தர் கண்ணன்னு அவளை பாத்துல யார் சொல்றா தர்மபத்திரி சொல்றா ஆண்டா சொல்றா பூமி நாச்சியா சொல்றா கர்ணபத்தினியே சொல்றவர்களுக்கு அவர் இருக்காரு அவர் திருவையை பத்தி தான் பொய் தான் சொல்லுவேன் ஏன்னா அவரும் பொய்யன் எங்க ஆழ்வார் திருவிடைய தலையில வச்சு நான் பொய் சொல்லுவேன் என்ன திருஷ்டாந்தம் ஆச்சரியமான வியாக்கியம் இது ஒண்ணும் இல்ல மேலிருந்தவாறை போறதுக்கு இவர் அனுபவம் கொடுக்கிறாரு பத்தி மேல போன பத்தி மேல போன எத்தனை அனுபவத்துக்கு மேலனா அப்ப பொன்னடி மேமே திருவையை பத்தினது சத்தியம் நல்ல அத்தனை பொய் பேச மாட்டேன் அவன் பொன்னடி மெய்மையே பொய் மட்டறியேன் இப்ப மூணாவது வார்த்தைக்கு வருவோம் ரெண்டு வார்த்தை ஆயிடுச்சு சத்தியம் வந்துட்டார் நாவினால் எழுதினேன் இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் கிடைச்சு நேவினேன் அவன் பொன்னடி அந்த லோகத்தை கிடைச்சு இப்ப மூணாவது வார்த்தைக்கு என்ன முதல் கவி என்னன்னா எகலோக ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா இந்த லோகத்தை அவன் கிடைக்குமானா நாவினால் அடுத்து பரலோகத்துக்கு சாதனமாக இருப்பாரான்னா நேவினேன் அவன் திருவடியே உபாயம் ஆழ்வார் திருவடியே அவன் மெய் பொன்னடி மெய்மை என்ன சரி அப்படியானால் உங்களுக்கு சுவாமியார் இங்கதான் வந்தே வரும் சுவாமியார் சிவன் நாராயணன் சுவாமியாக இருக்கணும் என்னமோ திடீர்னு ஆழ்வார் ஆழ்வார் என்ன சொல்லுவார்னா பெருமாளை பற்று நாம் உபநிஷித்தனா மதுரையா பார்த்து என் மதுரைகளே தெய்வமட்டிரியன் குருவூர் நம்பி பாதிரியின் மீது பார்த்தேன் எனக்கு நம்மாழ்வார் தவிர வேறு தெய்வம் தெரியாதுன்னு சொன்னீங்க இந்த பாதிரத்துல தெய்வமாக மற்ற ஆறும் கொள்ளேன் என்றிருக்கா தெய்வமே தெரியாதுன்னு இருக்கா தெய்வமட்டறியேன் குருவூர் மணினர் இப்ப புரியுதுக்கா ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுண்டு அது தவறா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அதை விடுறது ஒரு விதம் அந்த விஷயமே தெரியாம அதை விட்டுறது ஒரு விதம் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன் ஆண்டாளுக்கு அர்த்த பஞ்சகத்துல விரோதி சுரூபமே தெரியலன்னு சொன்னேன்னு நான் அன்னைக்கு அந்த சொன்னேன் அதுதான் வசதி மத்த ஆழ்வார விரோதி தெரிஞ்சது மத்த ஆழ்வார்கள் முதலகவியா சேர்க்க முடியாது அவர் தனி தட்டு தான் மதுரகவியா தனி தட்டு தான் நம்ம ஆழ்வாரே ஒரு தனி தட்டு மதுரை அவர் தண்டிச்சு இந்த தட்டு எது வசதியான தட்டுன்னா மதுரை கவிதம் ஏன் சுவாமின்னா அவரையே இவர் எடுத்துட்டாரு அப்படி இருக்காச்சு இங்க விரோதி சுரூபம் தெரியவே இல்லை யாருக்கு ஆண்டாளுக்கு தெரியாமையே அவர் நேரம் பிரதமான வச்சுட்டார் மற்ற ஆழ்வார் விரோதி தெரிஞ்சுது அது கொஞ்சம் மட்டம்தான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு விடுறதை காட்டணும் தெரியாமையே அது கிட்டக்கே போகமா இருக்குது அதுதான் விஷயம் இங்க என்ன சொல்றாருன்னா தேவு மற்றறியேன் அப்படின்னாரு தேவு தெய்வம் மற்ற எதுவுமே தெரியாது அப்படின்னா தேவு தெரிஞ்சு அந்த தேவு வேண்டாம் இந்த தேவு தான் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் மற்ற தெய்வம்லாம் இருக்கு சுவாமி அழுவார போல மற்ற தெய்வம்லாம் இல்லை அந்த தெய்வம் கிட்டக்கலாம் திருமேஷா விட நம்ம சாஸ்திரம் கட்டோம் சமணம் கட்டோம் சக்கரநாள் ஆட்சியர் ஆராய்ந்தோம் அப்படின்னு திருமேஷா ஒவ்வொருத்தரும் போயிட்டு வந்து எது நல்லா இருக்கு பார்த்து
பாக்கியத்தா திங்கட்கரியான சேர்ந்தோம்னு கடைசியில் முடிச்சார். அதே போல மதுரை விழாவார் என்ன சொன்ன ஆழ்வார் திருவடி சுமாராக இருக்கும், ஒவ்வொரு திருவி பார்த்துருக்கணும், இந்த பக்கம் இந்த ஆத்த ஒரு திருவடி, அந்த ஆத்த ஒரு திருவடி, அந்த பக்கம் ஒரு திருவடி, இந்த பக்கம் ஒவ்வொருத்த நாலு பக்கத்து நாலு இருந்து திருவடி பார்த்துட்டு ஒத்தியார திருவடி எது கொண்டு பார்த்து அதுக்கப்புறம் தேவ இவர் தான் நம்ம ஆழ்வார் தான் அப்படின்னு வந்தாரானா இல்லை. அப்ப ஏன் தேவுன்னு போட வேண்டாம்னா, இவருக்கு பொறுத்த வரைக்கும் தேவ தேவன் பகவான் தான், பகவான் தானே நம்ம ஆழ்வார் தான் இவருக்கு பகவான், மத்தன கிடையாது பகவான சீமன் நாராயணிக்கு. இந்த நாராயணுக்கு இங்க இடமே இல்லை, ஒண்ணுமே வந்தா விசம் உட்காந்து கீழே நம்ம ஆழ்வாருக்கு உயர்ந்த ஸ்தானம், மதுரகவே அடவட உயர்ந்த ஸ்தானம், திருமலங்கிற கீழே கீழே உட்காந்து இருக்காரு, இருக்கிற சுவாமி நானே இருக்கேன் அவர் சொல்லிக்கலாம், நானே இருக்கிற சுவாமி என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொன்னது வேற, அந்த நிலைக்கு தான் அவர் இருக்காரு. அப்படி இருக்கே இங்க நம்மாழ்வார்ன்ற பகவானை இவர் சேவிச்சா, சேவிச்ச உடனே மத்த தெய்வம் இவர் கண்ணையே படல, அறியல, இவர் தெரியவே இல்லை. எதுக்கு ஒரு ஒரு திருட்டாக சொல்றேன், கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணனியின் கைகளால் இருக்கும். இந்த வாசனத்தை நம்பில வியாக்கம் இருக்கிற லக்ஷ்மணன் தூங்காம இருந்தான் 16 வருஷங்கள், பராமகுஷநாயகம் தூங்காம இருந்தா, ரெண்டு பேரும் தூங்கல, என்ன வித்தியாசம் கேட்டிருந்தோம். எங்க ஆழ்வாருக்கூடிய பெருமை, அங்க ஆழ்வாருக்கு வைபவம் லக்ஷ்மணனுக்கு இல்லைன்ட்டு என்னவா என்ன சொன்னா, லக்ஷ்மண் 16 வருஷம் கூடவே கைக்கிற பண்ணானே, ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா அவன் தூங்கினானோ, தூங்கினான், எப்ப தூங்கல, 14 வருஷங்கள் தூங்கல, முன்னாடியும் தூக்கியிருக்கான் பின்னாடியும் தூக்கிருக்கான். எங்க ஆழ்வார் என்ன சொன்னா, கண் துயில் அறியால், இந்த சப்தம் ரொம்ப முக்கியம், கண் துயிலால் தான் தூங்குறேன்னு அர்த்தம், தூங்கறதுனாலே தெரியாது அவங்களுக்கு, அறியாதனா தூங்கறதுனாலே தெரியாது. அப்ப தெரிஞ்சு தூங்காம விட்டான் லக்ஷ்மணன் அந்த 14 வருஷம் தான். ஆனா எங்க ஆழ்வார் இருக்கா, இங்க பராமகிருஷ்ணன் ஆகி இருக்காளே, தூங்கறதே தெரியல, சமை தூங்கல, தூங்கறதுன்னா என்ன, இவளுக்கு தூக்கம் வரலையே, பெருமாவுடைய விசேஷத்தால தூக்கமே வரல, அதான் இவளுக்கு தூக்கம்னால என்னன்னு தெரியல. அதே போல தேவன் தேவு தேவு தெய்வம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, மத்தறியே நம்மால் வார்த்தை வர குருகூர் நம்பி மத்தறியன் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவிரிஞ்சிசை பாடி திரிவனே தெய்வம் மற்றறியன். இன்றைக்கு தெய்வம் இருக்கன்னா தேவ மற்றறியன் தெய்வமே அறியனர், இரண்டாம் பட்சம் தெரியாமலே இருக்கிறது இல்லையா, அதைத்தான் தெரிகிறார். இதைத்தான் ஆச்சாரியத்தில் ஒரு தூர்ணிகையாளர்கள் ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத வில்லுருள் நீங்கி தோஷியாத திரவிக்கடல் வட்டி வெகுதியாத போதில் கமலம் வந்தது வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே அசிமான சூத்திரம். நம்மாழ்வார் ஒரு பகவத் அவதாரம், எப்படின்னா ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு, இது பிரிச்சுக்கணும் தந்திரியா, இந்த ஆச்சாரியத்தையுமே ஒரு தனி தட்டுக்கும், ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத வில்லுன்னு, அதாவது பகவான் யாராருக்கு ஒன்றே இருக்கான்னு தெரிகிறான். முதல் யுகத்துல யுத்தேகம், அடுத்தடுத்த யுகத்துல கடைசி யுகம் கலியுகம், முதல் யுகத்துல பகவான் தத்தாத்திரையா, அதிலேயே பரசுராமா பிறந்தார் முதல் யுகத்துல, பரசுராமா இருந்தார் முதல் யுகத்துல, ரெண்டாவது யுகத்துல ரெண்டாவது திரேதாயுகம் தசரத ராமனா பிறந்தார். முதல் யுகத்துல தான் 5 அவதாரங்கள், ரெண்டாவது யுகத்துல ஒரே திரேதாயுக ஒரே அவதாரம் தான் ராமாவதாரம், அடுத்து துவாபர யுகத்துல கிருஷ்ண அவதாரம், அடுத்து பலராம அவதாரம். ஆக இப்படி இருக்கே முதல் யுகத்துல என்னவா பிறந்தார், பரதராமனா பிறந்தார், இரண்டாவது யுகத்திலே ராமனா பிறந்தார், மூணாவது யுகத்திலே கண்ணனா பிறந்தார், இப்ப 4வது யுகம் கலியுகம் இருக்கணும், என்னவா பிறந்தார், அவர் தான் நம்மாழ்வாரா பிறந்திருக்கார். அப்ப அந்த பகவான் வேற இல்ல, இவர் வேற இல்ல, அதைத்தான் தெய்வம் மற்றறியேன். தெய்வம் யாரு, நம்மாழ்வார் வேற இல்ல, பகவான் ஒவ்வொரு யுகம் இருக்காங்க, ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளூரில் நீங்க தோஷியாத திறவிக்கிறவற்றி விகதியாத போதில் தவள வளர்ந்தது வக்ரபூஷண பாஸ்கரோதயத்திலே ராமன் பண்ணாத காரியம், அதே போல ராம திவாகரன் பண்ணாத காரியம், அச்சுத பானவருக்கு ஒரு கண்ணன் பண்ணாத காரியம், எல்லா பெருமாளும் பண்ணாத காரியத்தை யார் பண்ணார், வக்ரபூஷண பாஸ்கரோதய, வக்ரபூஷணன் ஒரு பாஸ்கரம் சூரியன் இருக்கே, அந்த சூரியன் உதித்த உடனே உள்ளூருள் என்ன வெளியூருள் என்ன எல்லாமே போயிட்டு ராம திவாகரன் ராமன் சூரிய ராமச்சந்திரன் ராமசூரியன் இல்ல, ராமசூரியன் உதித்தது வெளியூர் போயிட்டு உள்ளூரில் போகல, அச்சுத பானு பானுனா சூரியன் அது கண்ணன், அந்த போதா அச்சுத பானுகா தேவகி புருவசந்தார ஆயுர் பூத பகாத்தனைய இந்த அச்சுத பானு பிறந்தது பிறந்து என்ன பண்ணிக்கிட்டேன் வெளியூர் தான் போயிட்டு உள்ளூரில் போகல, ஆனா இங்க வக்ரபூஷண பாஸ்கர்னு ஒரு சூரியன் இருக்கு, வக்ரபூஷண வக்ரமாலை தவித்தவர் நாட்கமையும் மகிழ் மாலமார்ஜினன் பேர்,
ஆழ்வார் தன்னை தானே துதிக்கிறார் தன்னுடைய ஊர்பாட்டில் தன்னுடைய ஊர்பாட்டில் என்னன்னா ஆட்சியது ஆழித்திராமை சேர்ந்தவன் குருகூர் நகரான் நாட்கமை மகிழ் மாலமார்வினன் மாறன் ஷடகோபன் தன் பேரை தானே துதிக்கிறார் அப்ப மகிழ் மாலமார்வன் கலைய வகுலபூஷணன் அந்த வகுலபூஷண பாஸ்கரர் தான் அந்த சூரியன் கலை உதித்த உடனே இங்கு உள்ளிருந்து போயிட்டு வெளியிலும் போயிட்டு அந்த வகுலபூஷண பாஸ்கரோயத்தை அப்படிப்பட்ட ஆழ்வார் வேற இல்ல நாலாவது அவதார நாலாவது யுகத்தில் பிறந்த பெருமாள் அந்த பெருமாளே நாலாவது கலியுகத்திலே நம்மாழ்வாராக பிறந்தான் பராங்கிருஷ்ண நாயகி பிறந்தான் எப்படினால் பெருமாளும் நம்மால் வந்தான்னா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் திருக்குறுங்குடி என்கிற சிவிலேஷன் அந்த சரித்திரத்துக்கு போகணும் சின்ன சின்ன சரித்திரம் சுருக்கமாக சொல்றேன் ஆழ்வாருக்கும் திருத்தாயார் உடையநங்கையான்னு தகப்பனாருக்கு காரிமாறன் காரிமாறன் காரி உடையநங்கையான்னு சொல்லுவார் அவர் ரெண்டு பேருக்கும் புத்திர பாக்கியமே சந்தான பிராப்தியே இல்லை ரொம்ப வருஷமா இல்லை இல்லாதே ஒவ்வொரு திவ்ய தேசமும் போயிட்டு இருந்தா கடைசியில் திருக்குறுங்குடிக்கு வந்தா திருக்குறுங்குடிக்கு வந்து வந்த உடனே முதல்ல அவருடைய ஊர் வந்து திருவன் பரிசார் வருவார் செல்வார் வன் பரிகாரத்திருந்தேன் திருவாழ் மார்பர்க்கு எந்திரம் சொல்வார் செல்வன் ஒருவார் சக்கரம் சந்து சமந்து இங்கு உம்மோடு ஒருபாடுகள்வான் ஓர் அடியானும் உடன் என்றே ஆசீர்வாதம் கொடுக்கணும் திருவன் பரிசாரம் அந்த திருவன் பரிசாரம் தான் ஆழ்வாருடைய திருத்தாயாருடைய ஊர் நீங்க அங்கேயே இந்த பிரதேசமா இருக்க மாடவீதியில தனியா ஒரு ஆழ்வார் சின்ன பொம்மை மாதிரி வச்சுட்டு இருப்பார் தான் அந்த தாயை வாழ்ந்தாங்கன்னா ஆழ்வார் சுத்திவிட்டாலும் சொல்லிட்டு எது சொல்லுவாங்கன்னா அத்தனைதும் அந்த திருத்தகனார் காரி உடையநகர் ரெண்டு பேரும் நேராக புத்திரவாதி உண்டாக முடியாது நேராக திருக்குறள் எம்பெருமான் போனான் எம்பெருமான் போயிட்டு அங்கே போய் பிரார்த்திக்கிறார் பிரார்த்தித்து எனக்கு பிறந்த பாக்கியம் வேணும் பிரார்த்திக்கிறார் நேராக பெருமா பிரத்யட்சமானார் பிரத்யட்சமாக கேட்டார் பிறந்த பாக்கியம் வேணுமா எதுக்குனர் பிறந்த பாக்கியம் எதுக்குன்னு கேட்பார் எல்லாரும் தம்பதியும் கேட்கறவா நானும் கேட்டுக்கணர் இப்போ யாரை போல வேணும் யாரை போல வேணும்னா என்ன சொல்றது யாரை போனால் என்ன போல கேட்டுக்கணும் இவர் கேட்டணும் அல்லது தகப்பனால் என்ன போலும் சொல்லிக்கணும் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூவி எடுத்துட்டா நம்ம பொருளாம் பொருந்தா பிரயோஜனம் இல்லை நமக்கு புத்திர பாக்கியம் இல்லை திருப்பி அவளுக்கு இதே கஷ்டம் வந்துச்சுனா கஷ்டம் இல்லை நேராக பெருமாளையை படுத்தலாம் அவரை போலவே வர சொல்லலாம் அவரை போலவே வரணும் உங்கள் போல வந்து பிரார்த்திச்சுட்டோம் உங்கள் போலன்னா போலன்னு யாராவது ஒன்று இருந்தால் தானே முடியும் போலவே இல்லையே பகவானுக்கு சமமாக யாராக இருந்தால் பரவாயில்ல இல்லை மேம்பட்டதாக இருந்தால் பரவாயில்ல ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் போல இல்லை அப்போ என்ன பண்ணணும் போலி இல்லாத கிடையாது நிஜமாக அவரே தான் வந்து பிறக்கணும் அதனால் திருக்குறுங்குடி எம்பெருமான் வேற இல்ல ஆழ்வார வேண்ட அந்த ஆழ்வார் இந்த திருக்குறி அந்த நம்பியை தென்குறுங்குடி நின்று அச்சம்பனேட்டு கிடம் திருமூர்த்தி ஆழ்வார் முதல் முதல் திவதேச மங்களாசனம் என்ன தான் அவதரித்த தானாக பிறந்த அந்த திருக்குறி எம்பெருமான முதல்ல மங்களாசனம் வந்தார் அதுக்கப்புறம் தான் மற்ற திவதேசமே ஒன்னாம்பத்து பத்தாம் திருவிழா திரிகிறார் பெருமான் என்பதை அழிதன்பத்துடைய திருமாவளர்களை நேர்வோக்கம் கொண்ட அதை திரிகிறார் நம்பியை தென்குறுங்குடி நின்று அச்சம்பனே திகழ்வினார் அப்ப அத்தனை பேர் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ண அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானே ஆழ்வாரா வந்து பிறந்தார் ஆழ்வாரா பிறந்தார் இல்லையே இப்ப தெரு மட்டரியன் குறுகூர் நம்பின்னு தெய்வம் குறுகூர் நம்பி நான்காதிபத்து சிவன் நாராயண ஆழ்வாரா பிறந்திருக்கார் வராது திருக்குறுங்கு நம்பியே ஆழ்வாரா பிறந்தவர்கள் நாமே வந்து பிறக்கிறோம் இதே போலதான் பார்த்தாயிட்டு உத்தரகாமேஷியாக பண்றா சோமாதி ஆண்டானோ அதே போல அவருக்கு செம்பெருமான திருத்தாயாரம் பண்ணோடனே நேர பிரத்யட்சமானார் யாரை போல வேணும் உண்மை போல வேணும் பிரார்த்திச்சுட்டார் நாமே வந்து பிறக்கிறோன்னு அந்த பாஸ்தாதி எம்பெருமான் தான் ஸ்ரீ எம்பெருமானார் பாஸ்தாதி வேற இல்லை எம்பெருமானார் வேற இல்லை ரெண்டுமே ஒரே இது சொல்றது இது திவ்ய சூரிய சரித்திரத்தை காமிக்கிறார் அதனால்தான் அடையார் கமல தலமகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாந்தகமம் படந்தனும் ஒன் சாங்கவில்லும் பிரையார் புரிதங்கமும் இந்த பூதளம் காப்பதற்கு இடையே கண்ணன் எப்படி அவதரித்தானோ அந்த மாதிரியே நீர் அவதரித்திருக்கிறோ என்று ராமன் விட்டுதாக திருவனந்தபுரம் காமிக்கிறார் இது சொல்ல வேண்டும் அவ குருகூர் நம்பி யாரு திருக்குறுமுடி நம்பியே திருக்குறுகூர் நம்பி இதுதான் திருக்குறுமுடி நம்பியே குருகூர் நம்பி இது எங்க தெரிவிக்கிறேன்னா கேமம் குறுகையோ செய்ய தெரு பார்க்கிறதோ நாமம் பராமசமோ நாரணமோ தாமம் பகுலமோ துளவமோ தோள்கள் நான்கோ இரண்டோ பெருமாள் நடக்கின்ற ஆச்சரியமான சரித்திரம் இந்த சரித்திரம் என்னன்றது அடுத்த கொஞ்சம் ஆகியார் தன்னுடைய இப்போ மூணு கல்விக்கு பதில் பார்த்துருக்கோம் மூணாவது அதில் நின்று நாளைக்கு நாளைக்குன்னு அடுத்த வாரம் திகேட்டுறேன்